ஹலோ. இந்த வள்ளிக்குமி ஆட்டத்தில் கலந்து கொண்டு எங்கள் விழா சிறப்பித்த அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களது வள்ளிக்குமி ஆட்டத்தின் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் பாராட்டியமைக்கு அமைச்சர் அவர்கள் பாராட்டியமைக்கு மிக்க நன்றியினை வள்ளிக்கும்மி ஆட்ட குழுவின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெடி, இப்போ எல்லாரும் லைன், முதல் லைன் கரெக்ட் பண்ணுங்க. லைன் கரெக்ட் பண்ணி நில்லு. நான் அஞ்சு லைன், ஆறு லைன் அப்படியே ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி நில்லு. பார்க்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு நில்லுங்க. நல்ல கேப் விடுங்க, இடம் இருக்குது. ஏழு லைன், ஏழு லைன்னா ஏழு லைன் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி நில்லுங்க. கார்த்தி, தள்ளி நில்லுங்க சார். நல்ல
யாருங்க? நான் அந்த பாட்டி. ஏற்கிறாரு, வாங்க.
ஐயார் தண்ணே நன்னா ஓ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நன்னா சே நம்மி நான் உன்னை தேடி ஓஹோ நம்மி நான் உன்னை தேடி தையா அவளாக ஓடி வந்தேன் ஸ்ரீராசையுடன் நீயும் வராய் தையார் தண்ணே நன்னே நானே நன்னா ஓஹோ நன்னே நானே நன்னா தண்ணே நானே தானே நன்னா செய் தண்ணே நன்னே நானே நன்னா உதயார் நம்மி நான் உன்னை தேடி ஓஹோ நம்மி நான் உன்னை தேடி தையா அவளாக ஓடி வந்தேன் ஸ்ரீராசையுடன் நீயும் வராய் தையார் தண்ணே நன்னே நானே நன்னா ஓஹோ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நானே நன்னா சே தண்ணே நன்னே நானே நன்னா உதயா யாரும் அட வேடுவானே அட யாரும் அட வேடுவானே அல்ப வார்த்தை பேச வந்தாயா தட்டினாலும் துன்பம் இல்லம் தையார் தண்டே நன்னே நானே நன்னா ஓஹோ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நானே நன்னா சே தண்டே உதயார் தானே நன்னே நானே நன்னா ஓஹோ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நானே நன்னா சேர் தானே நன்னே நானே நன்னாம் தையார் தானே நன்னே நானே நன்னா ஓஹோ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நானே நன்னா சே தண்ணே நன்னே நானே நன்னா உதயா யாரும் அடி வள்ளி பெண்ணே அடி யாரும் அடி வள்ளி பெண்ணே உதயா அன்பாவம் பொல்லாதடி சே அதட்டினாலும் துன்பம் இல்லம் தையார் தண்ணே நன்னே நானே நன்னா ஓஹோ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே தானே நன்னா சே தண்ணே நன்னே நானே நன்னா உதயா சொன்னேன் சொன்னேன் வேடுவானே அட சொன்னேன் சொன்னேன் வேடுவானே அட சொந்தமாட எந்தனுக்கு செய் துர்த்தினாலும் துன்பம் இல்லம் ஐயா தானே நன்னே நானே நன்னா ஓஹோ தானே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நானே நன்னா செய் தண்ணே நன்னே நானே நன்னா தையார் தண்ணே நன்னே நானே நன்னா ஓ தான் நன்னே நானே நன்னா ஓ தானே நானே நன்னா சேர் தண்ணே நன்னே நானே நன்னாம் தையார் தண்ணே நன்னே நானே நன்னா ஓ தானே நானே நன்னா ஓ தானே நானே நன்னா சே தண்ணே நன்னே நானே நன்னா உதயா யாரும் அட வேடுவானே யாரும் அட வேடுவானே அல்ப வார்த்தை பேச வந்தாயா தட்டினாலும் துன்பம் இல்லம் தையார் தண்டே நன்னே நானே நன்னா ஓ தானே நானே நன்னா ஓ தானே நானே நன்னா சே தண்ணே நன்னே நானே நன்னா திகதாக்கு தரேக்கு தரந்தல தையத்தோந்தை அண்ணா கொஞ்சம் உறவுகளே கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க அவங்க முன்னாடி ஏறி வர்றப்ப இடைஞ்சலா இருக்குது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேக்கில் போங்க கொஞ்சம் பேக்கில் போங்க அவங்க முன்னாடி வர்றப்ப கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது ஹலோ
கொஞ்சம் 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 பின்னாடி வாங்க, எல்லாருமே சுத்தி நிக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி போங்க. அவங்க முன்னாடி ஏறி ஆடி வர்றப்போ கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குது, கொஞ்சம் பின்னாடி போங்க, எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போங்க. மெய்யன்னாரசாமி நாங்கள் அதிசயங்கள் கண்டு வந்தோம் நேரில், தையார் தனநன்னோர் நானன்னோர் அண்ணா தண்ணே நாணே நாணன்னோர் அண்ணா, தையா கூடகத்தி எடுங்கள் அம்மானே நாம குமரர் பாதம் போற்றி செய்வோம் தேனே, தன்னோர் நாணன்னோர் அண்ணே நாணே நாணன்னோர் அண்ணா, தையா கிழங்கு சுமை தலையில் வைத்துமானே ஒரு கிங்கிருதம் போல் நடந்து வந்தல் தேனே, தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா உதயா கிழங்கெடுக்கும் குளிதனிலே மானே ஒரு சேயலுக கண்டு நாடினான், தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணே நாணன்னோர் அண்ணா, உதயா ஏது மடி குழந்தை சத்தம்மானே நாம எல்லோரும் போய் பார்ப்போம் தேனே, தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோர் அண்ணா, தையா ராஜன் போய் குழந்தை தன்னை மானே நல்லார் வள்ளி என்று பேரு வைத்தால் தேனே, தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோர் அண்ணா, தையா காட்டில் ஒரு பெண் குழந்தை மானே நாங்கள் கண்டெடுத்து கொண்டு வந்தோம் தேனே, தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோர் அண்ணா, தையா தன்னன்னோ நாணன்னோ அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோ அண்ணா, தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோர் அண்ணா, தையார் தன்னன்னோ நாணன்னோ அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோ அண்ணா, தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோர் அண்ணா, தையா ஏது மடி குழந்தை சத்தம்மானே நாம எல்லோரும் போய் பார்ப்போம் தேனே, தையார் தனநன்னோர் நாணன்னோர் அண்ணா தண்ணே நாணன்னே நாணன்னோர் அண்ணா, திக தச்சோம் தகசோம் தாயிட தரிகிட தாயிட தையத்தோம் தை, அடுத்து ஏழை ஏழோ ஏழையலோ ராஜன் ஏழையலோம் ஏழையலோம் ஏழையலோ ராஜன் ஏழையலோம் ஏழையலோ
வடக்கவே குதூளை நான்
வடநாடும் பெண்ணே கந்தன் செட்டி நன்னா கண்ணடி விளையால் உண்டு கண்ணடி விளையால் உண்டு கை நீரைய பெண்ணே தொட்டுக்கடி பச்சவலையால் உண்டு பச்சவலையால் உண்டு பத்தினியே பெண்ணே தொட்டுக்கடி தையதானே நன்னதானே நன்னா பணத்துக்குனவாலையல் பணத்துக்குனவாலையல் எடுத்துரையும் ஐயா செட்டியாரே பணத்துக்கொரு வேலையல் பணத்துக்கொரு வேலையல் குணத்துக்காகவே ரெண்டு வேலையல் இடது பூரம்மாய் வந்தும் பெண்ணே வலது கையை கொஞ்சம் காட்டும் பெண்ணே தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா இதயம் வலது பூரமாய் வந்தும் பெண்ணே இடது கையை கொஞ்சம் நீட்டும் பெண்ணே தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா இதயம் குலை கூலைத்து பேசாதடா செட்டி கோபம் வரும் கொஞ்சம் தூர போடம் தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா இதயம் பேசு வண்டி ஏசு வண்டி பெண்ணே சரிவலையல் கொஞ்சம் தொட்டு கடி தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா இதயம் காட்டானை வேடர் கண்டால் உன்னை கட்டியுன்னை நான் அடிக்க சொல்வேன் தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா இதயம் அடித்தாலாடி போரு பெண் பெண்ணே அண்டையிலும் நான் வீற்றிருப்பேன் தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா இதயம் கருக்காருவ கையில் எடுத்தும் பெண்ணே காடுவானம் இங்கே சிறையோதுக்கி தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா தையா வெட்ட ரூப கையில எடுத்தும் பெண்ணே வேடுவர் நாம் இங்கே சிறையோதுக்கி தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா தையதானே தன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா உதய கருக்காருப கையில் எடுத்தும் பெண்ணே காடுவானம் இங்கே சிறையோதிக்கே தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா உதய வெட்டாருப கையில் எடுத்தும் பெண்ணே வேடுவர் நாம் இங்கே சிறையோதிக்கே தையதானே நன்னானே நன்னா தன்னானே தன்னானே நன்னா உதயதானே தன்னானே நன்னா தையதானே நன்னானே நன்னா தன்னானே 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 தன்னானே நன்னா த
தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கங்க, அப்படியா வாங்கி வாட்டர் பாத்துங்க, அப்படியே அந்த இடத்துல நின்னு குடிங்க, வாங்கி குடிங்க. ஹலோ ஹலோ, வண்டர் வண்டர் வண்டி வந்துருச்சு. ஹலோ, வண்டியில் இருக்கிற தண்ணி பாட்டில் அப்படி எடுத்துருவாங்க யாரோ. ஹலோ, ஏங்க அந்த பேரணி வந்த டிராக்டர் அப்படியே கொஞ்சம் ஓரமா நிறுத்திங்க பாக்கலாம். ஏங்க பேரணி வந்த டிராக்டர் பார்க்கிங்க போங்க, தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்குங்க. டிராக்டர் இந்த பேரணி பார்க்கிங் போயிருங்க. ஏங்க டிராக்டர்காரர் எங்கிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க பள்ளி வலை ஒன்றிய செயலாளர் கௌதம், அந்த டிராக்டர் பேரை நீ கொஞ்சம் பாருங்க பாக்கலாம். ஹலோ, இந்த தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக செயலர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு முன்பு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டுக்கொண்ட இளைஞர் சங்கத்தின் மாநில மாநாடு மிக சீரும் சிறப்போடும் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டுள்ளது. தயவு செய்து இந்த டிராக்டர் ஓட்டிட்டு வரீங்க, வண்டியில் வந்தீங்களா, வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. ஏன்னா மாநாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டத்தெல்லாம் கூட்டு நடைபெறணும். ஏன்னா நீங்களாம் அங்கங்கே கேட்குறீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, டைம் ஓவர் ஆகிட்டு முன்னாடி தயவு செஞ்சு சொல்ற புரிஞ்சுக்குங்க, டிராக்டர் பேரணி வந்த டிராக்டர் தயவு செஞ்சு ஓரமா நிறுத்துங்க பார்க்கிங்ல.
கொடுத்து ஆண்ட பரம வீரமிக்க பரம்பரை தான் நாங்க குமண வெள்ளை பரம்பரை தான் நாங்க கொடுத்து ஆண்ட பரம்பரை தான் வீரமிக்க பரம்பரை தான் நாங்க கோபப்பட்டா இடிமழைதான் கோவில் சிறந்த பரம்பரை புகழ் மிக்க பரம்பரை ஏழு போற்றும் பரம்பரை இன்னல் தீர்க்கும் பரம்பரை கோவில் சிறந்த பரம்பரை புகழ் மிக்க பரம்பரை ஏழு போற்றும் பரம்பரை இன்னல் தீர்க்கும் பரம்பரை நாடு போற்றும் பரம்பரை கவலை தீர்க்கும் பரம்பரை நாடு காக்கும் பரம்பரை நன்மை செய்யும் பரம்பரை வேட்டுவ கவுண்ட பரம்பரடா 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 வேட்டுவ கவுண்ட பரம்பரடா பரம்பரை உலகம் போற்றும் பரம்பரை தர்மம் காக்கும் பரம்பரை தன்மை உள்ள பரம்பரை ஊராண்ட பரம்பரை உலகம் போற்றும் பரம்பரை தர்மம் காக்கும் பரம்பரை தன்மை உள்ள பரம்பரை ஞானம் அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்ட தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்ட தங்கமடா வீரத்தை உலகிற்கே சொல்லி தம்பம் நாங்களடா வீரத்தை உலகிற்கே சொல்லி தம்பம் நாங்களடா அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா கண்ணதாச கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் கண்ணதாசன் கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் வேட்டுவரின் இனம் செழிக்க நிழல் கூட போராடும் நம் வேட்டுவரின் இனம் செழிக்க நிழல் கூட போராடும் அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா ஈசனுக்கு கண் கொடுத்தோம் முருகனுக்கு பெண் கொடுத்தோம் ஈசனுக்கு கண் கொடுத்தோம் முருகனுக்கு பெண் கொடுத்தோம் ஆதிக்குடி நாங்களடா வேட்டுவ கவுண்டரடா ஆதிக்குடி நாங்களடா ஹலோ ஹலோ கவுண்டரடா தயவு செய்து உட்காருங்க பாக்கலாம் வேட்டுவ கவுண்டர் தங்க தலைவர் மேல வந்துட்டு இருக்காரு தயவு செய்து எல்லாம் உட்காருங்க பாக்கலாம் இருக்கையில் அமருங்க பாக்கலாம் பார்க்கிங் இருக்க எல்லாரும் உள்ள வாங்க பாக்கலாம் தயவு செய்து பார்க்கிங் இருக்க எல்லாரும் உள்ள வாங்க முக்கியமா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் தயவு செய்து மேடைக்கு வாங்க பார்க்கலாம் தயவு செய்து அனைத்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மேல வாங்க ஹலோ தலைவர் விழா மேடை நோக்கி வந்து கொண்டுள்ளார் ஆகையால் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக செயலர்கள் விழா மேடை முன்பு வந்து தங்களது யார் யாருக்கு இந்த பாஸ் வேணுங்கிற கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்டேஜில் ஏற்றுவோம் தயவு செஞ்சு ஒவ்வொரு மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க நாங்கள் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிறோம் நீங்கள் யாரும் வரல ஏன்னா மதிய ஸ்டேஜில் யாரும் ஏதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்காதீங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள மட்டும்தான் ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணுவோம் ஏன்னா தயவு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்தோட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க ஹலோ ஹலோ
சிறப்பானது ஒரு வள்ளிக்கும்மி ஆட்டத்தை இங்கு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் முன்னோடியாக செயல்பட்டு கொண்டுள்ள அன்பு மாமா அவர்களுக்கும், கலைக்குழுவினர் அனைவர்களுக்கும், இசை சார் அவர்களுக்கும், மாமா அவர்களுக்கும், அன்பு மாமா சிவகுமார் அவர்களுக்கும், கார்த்தி மாப்பிள்ளை அவர்களுக்கும், அனைத்து கலைக்குழுவினர் அனைவர்களுக்கும், இல்லை ஒரு பேர் மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நான் நினைக்கிறேன், ஏன்னா மாநாடு நிறைய தலைவர்கள் வரலாம், அமைச்சர் பெருமக்கள் வராங்க. எத்தனை பாட்டு பாடிருக்கீங்க மாமா, முடிச்சுக்கலாங்களா? தவறாக நினச்சிக்காதீங்க, அக்கா தங்கச்சிக்கலாம், மாமா மச்சான்களா, நம்ம போய் மாநாட்டு பணியை ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா? எல்லாரும் பெருந்திரலாக வந்து கொண்டு இங்கே வந்து வந்த அனைவர்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கடைசி பாடல் ஒரே பாடல், ஒரு டான்ஸ் போட்டு நம்ம எல்லாருமே வந்து இருக்கைக்கு போயிடலாம். நீங்கள் இங்கே வந்து பெருந்திரலாக கலந்து கொண்ட வேடர் குல மகள்கள், வள்ளியின் வாரிசுகள் அனைவர்களுக்கும், நான் சார்ந்த புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்ட வம்சம் அரசியலிலே காதல் பதித்துள்ளது. இன்றைய தினம் அரசியலுக்கான போர் நாள். அந்த போர் நாளை வெற்றி நாளாக கொண்டாடிய என் அனுதர்மை தாய் தொந்தங்களுக்கும் மகளிர் சொந்தங்களுக்கும் இந்த நன்னேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு கடைசி பாடல் ஆடும் உடனேயே முதல் இருக்கை பெண்களுக்காக இந்த பக்கம் ரைட் சைடில் ஏற்பாடு செஞ்சது பெண்களுக்காகத்தான். நீங்கள் எல்லோரும் வந்து அமர்ந்து மாநாடு முடிய வரைக்கும் இருந்து இந்த நாம் எதுக்காக இந்த மாநாடு போட்டிருக்கிறோக்கோ, இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேண்டும், இதை இதை கேட்டு பெற வேண்டும், ஏதாவது போராடி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு போட்டுக்கிறோம். கொங்கு நாட்டின் சமூக நிதி மாநாடு வேட்டு கவுண்டர் சமுதாயத்தின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அன்பு சொந்தங்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேடகுளம் மகளே, இனி வருங்காலம் நமது காலம், வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. ரெடி, அப்படியே லைன்ல நில்லு. ஹலோ, மத்தவங்க அப்படியே வெளிய வந்துருங்க. பெண்களுக்கான இருக்கைகளை விட்டு ஆண்களுக்கான ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமரும்படி கேட்கிற பெண்கள், பெண்களுக்காக மேடையில் இடது வலதுபுறத்திலே இடத்தை ஒதுக்கிவிட்டு ஆண்கள் இடதுபுறமாக அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பெண்களுக்கான தனி இட ஒதுக்கீடு வழங்கி ஆண்கள் வந்து ஒரு சைடு கூறுங்க. தயவு செஞ்சு உறவுகளே, கொஞ்சம் ஆண்கள் அந்த பக்கம் போயிருங்க, பெண்கள் இந்த பக்கம் வாங்க. மாவட்ட செயலாளர் அனைவரும் மேடைக்கு வரவும். மேற்கு மாவட்டம் தையா தேவர் முனி முதல் யாவர் பணிந்திடும் தெய்வ நரதன் மாமுனியா, சிசு பிரகுமர சுரந்த சத்திய வரும்போது தேடிய தெளி புணம் கண்டனையாம். தையார் அரியதீனை பூணம் காப்பதேனோ, ஆன பொருள் மான தேனோ முந்தன் வர்க்கம் எனக்கரிய சொல்லும் அம்மா. அதான் நன்னானே தன்னாட
ஜயா எந்த நுடுதை நங்கை மோகினியம் எந்த நுடை தந்தை நம்பிராஜனா நித்தம் கிளி கதிர் கொய்யமலே நம்பிராஜனை காவல் வைத்தார் தேவர் முனி முதல் யாவர் பணிந்திடும் தெய்வ நரதன் மாமுனியா சிசு பிரகுமரசுந்தல் சுத்திய வரும்போது தேடிய துணி புன கண்டனியா குருவெண்களையும் மாமுனியே நாங்க சொல்த்த வராத வேடச்சாதி சொந்தங்கள் பந்தங்கள் பலவோடு கந்திருந்தே வாழ்ந்திருந்தோம் சந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே வல்லுவன் தன்னை உலகினுக்கு தந்து வன்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்ச எல்லும் சிலப்பு அதிகாரம் என்று ஒரு அறம்படைத்த தமிழ்நாடு வல்லுவன்தன்னை உலகினுக்கு தந்து வன்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்ச எல்லும் சிலப்பு அதிகாரம் என்று ஒரு அறம்படைத்த தமிழ்நாடு தேவர் முனி முதல் யாவர் பணிந்திடும் தெய்வ நரதர் மாமுனியா சிசு பிரகுமரசுந்தல் சுத்திய வரும்போது தேடிய திருப்பணம் தங்களோட முன்னோட முன்னிருக்கையில் வந்து நீங்கள் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் சொந்தங்கள் அனைவரும் முன்னிருக்கையில் அமையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த சிவில் நம்மளுடைய வள்ளிக்குமிக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை இங்கே அரங்கேற்றம் செய்ய வைத்த புதிய திராவிட கழக தலைவர் ராஜ் கன்றா ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்ம இன வேட்டூர் கவுண்டர்களின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. யார் எங்கேயும் போகாதீங்க, அப்படியே உள்ளே இறங்க. கும்மி ஆடினவங்க யாரும் வெளியே போக வேண்டாம், களத்துக்குள்ளே இறங்க. ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். கும்மி ஆடின அனைத்து டீம் உள்ளே இறங்க. அப்படியே வந்து முன்னாடி சின்னவங்க பேர் நின்னுங்க. முன்னாடி வா, எல்லாருமே வா. ஹலோ, இந்த பெண்கள்லாம் இந்த பக்கம் வாங்க. ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து லேடிஸ் மாவட்ட செயலர் கொஞ்சம் மேல வாங்க. மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் எல்லாம் கொஞ்சம் மேல வாங்க.
கண்ணப்பர் வலிக்குமி மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா 10 டீமுக்கு மேல இருக்காங்க. கொங்கு நாட்டினுடைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருங்க. சமூக நீதி தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர்கள் இப்போது மேடைக்கு வந்து கொடியேற்ற உள்ளார். சின்னவங்க முன்னால் நில்லு, பெரியவங்க பின்னாடி நில்லு, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. ஹலோ, ஆங்காங்கே இருக்கக்கூடிய நமது இன சொந்தங்கள், கழக வேங்கைகள் எங்கிருந்து ஆங்காங்கே நின்று இருக்கக்கூடிய ரோட்டிற்கு அந்த புறம் உள்ள கழக வேங்கைகள் உடன் பிறப்புகள் சதீஷ் அன்பு சொந்தங்களுக்கு ஒரு அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. இப்போ மகளிர், அதாவது மகளிர் எல்லாம் ஒரே விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கு. அதனால வந்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே இந்த பக்கம் வந்துருக்கு, ஆண்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்துருக்கு. மகளிர் அந்த கார்னர் கூட சொல்லுங்க, மகளிர் எல்லாமே அந்த கார்னர் விட்டுட்டு ஆண்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. இல்லைன்னா அந்த ஃபுல் ரோவையுமே பெண்கள் கூட்டுட்டு ஆண்கள் இந்த பக்கம் வந்துருங்க. ஏங்க தலைவரே இந்த பக்கம் குறை சொல்லி, பெண்கள் சரி, பெண்கள் இந்த பக்கம் இருங்க. அந்த பகுதியில் ஆண்கள் யாரும் வர வேண்டாம், வெளியவங்க எல்லாரும் அந்த பக்கம் வந்துருங்க. ஆண்கள் எல்லாம் அந்த பக்கம் வந்துருங்க, பெண்கள் இந்த பக்கம் இருந்துட்டு போகிறாங்க. குடும்பத்தோடு கணவன்மாரோடு வந்திருந்தீங்க, இங்கே இருந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் நம்மளோட இந்த மாநாடானது இங்கு நடக்கும் சமூக நீதி சூறையாடலை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட மாநாடு. அதனால் 10 மணி வரைக்கும் அமைதி காத்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாய் நீங்கள் இப்போவே வெற்றி மாநாடு தான். ஏன்னா பெருந்துறையிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்த கூட்டத்தை அலைகடலனை இவ்வளோதான் இல்லை, இந்த கூட்டம் வந்து இந்த சேர் பத்தாது, எனக்கு நல்லா தெரியும் இந்த சேர் பத்தாது. கிரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு மேடைக்கு வரவும், இங்கே இருக்கிற சீட் கேட்டு சீட்டிங் போட்டுலுங்க, சீட்டிங் வந்து போறங்க. அங்கே இருக்கிற எல்லாரும், வள்ளிக்கும்பியில் இருக்கிற எல்லாரும் இங்கே வாங்க, அங்கே இருக்காதீங்க, எல்லாரும் இங்கே வாங்க. மாநாடு இங்கே நடக்குது, மாநாட்டு திடலுக்குள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பசங்க எல்லாத்தையும், எல்லாரும் அங்கே நிற்கிறீங்க எல்லாருமோ, இங்கே எல்லாத்தையும் வர சொல்லி சொல்லுங்க. கிரவுண்டில் யார் இருக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்க. மாநாடானது இனிதே ஆரம்பிக்க உள்ளது. கார் நிறுத்திட்டு எல்லாரும் வாங்க, எல்லாரும் மாநாடு திடலுக்குள்ள வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மாநாடானது இப்பொழுது ஸ்டார்ட் பண்ண போறோம், எல்லாரும் மாநாடு திடலுக்குள்ள வாங்க. ஒன்றை சேர மாவட்ட சேர தவிர தவிர்த்து மீது எல்லாரும் தயவு செஞ்சு மேடை விட்டு கீழே வருமாறு அன்போடு கெடுக்கிறோம். நாங்களே கூப்பிடுவோம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சேகரம், நாங்களே கூப்பிடுவோம். கூப்பிடும்போது வாங்க, அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாரும் வர வேண்டாம். அந்த மேடை நிர்வாகத்துக்கு தயவு செஞ்சு மாவட்ட செயலர் பாதுகாப்பு அன்போடு கெடுக்கிறோம். ஹலோ தலைவர், ஆணைக்கிணங்க மேடையிலே வீட்டிருக்கின்ற ஏனைய பெரியோர்கள் தயவு செய்து கீழே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருங்கிணைந்த தொண்டை மண்டலத்தின் சார்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை சார்ந்த நமது உறவுகள் தலைவருக்காக ஒரு சின்ன சிறப்பு. கண்ணப்பரின் புகழ் பாடும், வேட்டுவரின் இனம் செழிக்க நிழல் கூட போராடும். வேட்டுவரின் இனம் செழிக்க நிழல் கூட. தயவு செய்து ஆங்காங்கே வெளியில் நின்றிருக்கக்கூடிய நமது இன சொந்தங்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே வந்து அமரும்படி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு செலவு பண்ணி வெளியே நின்று பேசிக்கிறதுக்காக அல்ல, இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான ஒரு விடியலுக்கான மாநாடு. தயவு செய்து வெளியில் இருக்கக்கூடிய நமது இன சொந்தங்கள் அனைவரும் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இருக்கு, திடீர்னு ரெண்டு வந்து கொடுத்தா தப்பா போயிடும். எல்லாம் வேணாம், வடிவம் கையில் தானே வருது இருக்கு. தயவு செய்து காவல்துறை நண்பர்களுக்கு எங்களது ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இன்னும் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் இன்னும் பெருந்துறை வரைக்கு அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் மாற்றிவிட்ட இந்த ஒன் வே பாதையை நேராக வந்து டோல்கேட்டிற்கு முன்பகுதியில் வந்து மாநாட்டு திடலை அடையுமாறு வாகனத்தை திருப்பிடும்படி உங்களை வேண்டி விரும்பிக் கொண்டுகிறோம். இன்னும் வாகனங்கள் பெருந்துறை வெட்டி அணிவகுத்து கொண்டு மாநாட்டு திடலை நோக்கி வர உள்ளன. தயவு செய்து காவல்துறை நண்பர்கள், நீங்கள் இந்த சரளை பகுதியில் திருப்பிவிட்ட வாகனத்தை விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு முன்பகுதியில் உள்ள இந்த பகுதிக்கு நேரடியாக வாகனத்தை திருப்பிவிட்டால் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சௌகரியமாக இருக்கும். ஏங்க, நமது கொங்கு நாட்டினுடைய சமூக நீதி தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் இப்போது கொடியை ஏற்றி இந்த மாநாடை துவக்கி வைக்க உள்ளார். இருக்கக்கூடிய நமது சொந்தங்கள் அனைவரும் உடனடியாக விழாமடின் முன்பாக வரும்பாடு அன்போடு கேட்டுகிறோம். பரம்பரை பரம்பரை கண்ணப்பரின் தலைமுறை நாடு காக்கும் பரம்பரை பரம்பரடா பரம்பரடா வேண்டுவ கவுண்ட பரம்பரடா தலைவரை வரவேற்று ஒரு சின்னதாய் ஒரு கவிதை. வேட்டுவ இனத்தின் வேங்கையை கண்ணப்ப நாயனாரின் குலத்தை காக்கும் காவலனே, தயவு செய்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற நமது சொந்தங்கள் எல்லாம் முன்னாடி தயவு செய்து விழா மேடைக்கு வாங்க. மாநாடு சற்று நேரத்தில் துவங்கிறது. தயவு செய்து ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக பேசிட்டு இருக்காதிங்க. நாம் எப்போ இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது. காவல்துறை அதிகாரிகளுக்கு மாநாட்டு குழு சார்பில் ஒரு அன்பு வேண்டுகோள். பெருந்துறை பைபாஸ் ரோட்டில் பாரதி ஸ்கூலுக்கு அந்த புறமாக வாகனங்களை திருப்பி விடுவதால் இந்த மாநாட்டு அரங்கிக்கு வருவதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே நேரடியாக அந்த வாகனங்களை விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு அருகில் வந்து அதன் வழியாக மாநாட்டு திடலை அடைவதற்கு காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். திடீரென்று ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே அந்த மாநாட்டுக்கு வருபவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி விடுவதால் அங்கே டிராபிக் ஜாம் ஆகி 2 கிலோமீட்டருக்கு மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை உடனடியாக நேரடியாக விஜயமங்கலம் டோல்கேட் பகுதி வழியாக மாநாட்டு திடலுக்கு வாகனங்கள் மாநாட்டுக்கு வரும் வாகனங்களை அனுப்புவதற்கு காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாநாட்டு குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வல்விலூரினுடைய நினைவாக வீரவாள் நமது
தலைவருக்கு பரிசளிப்புக்காக பல்வில் ஒன்றி போன்று வேடமணிந்து வந்துள்ளார். அவர்களுக்கு இந்த மாநாட்டு குழுவின் சார்பாக நன்றி கடந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வனத்துறை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் எஸ் எம் மதுரா செந்தில் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ராஜ்கவுண்டர் கொங்கு நாட்டின் அரசியல் வெடிவெல்லை கே எஸ் ராஜ்கவுண்டர் கொங்கு நாட்டின் அரசியல் வெடிவெல்லை கே எஸ் ராஜ்கவுண்டர் வாழ்க வாழ்க கொங்கு நாட்டின் மதுடமடா பூர்வீக வேட்டுவ கவுண்டர் வேட்டுவ இனத்தின் வேங்கையே அண்ணப்ப நாயர் குலத்தை காக்கும் காவலனே சிவனை காத்து நம் குலம் சிவனை காத்தது நம் குலம் ஆதலால் தான் நீரும் சதாசிவத்துக்கு சாதனையாளரே பிறந்தாயோ. பள்ளி பருவத்திலே நம் இனம் மட்டுமல்ல தமிழம் காக்கும் போராடிய நமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள வனத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களையும் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலர் அண்ணன் மதுரா செந்தில் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். கிரவுண்டில் இருக்கிற எல்லாரும் தயவு செஞ்சு மாநாட்டு திடலுக்கு வாங்க. வள்ளிக்கும்மி தயவு செஞ்சு மாநாட்டு திடலுக்கு வாங்க. போட்டோ எடுத்தது போது கார்த்தி சிவகுமார் மாமா எல்லாரும் தயவு செஞ்சுங்க வாங்க. அந்த டிராக்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க மாநாட்டு திடலுக்கு வாங்க. அமைச்சர் பெருமக்கள் வந்து உரையாற்ற உள்ளார்கள். நமது அழைப்பை ஏற்று வந்துள்ள அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று மாநாட்டினை இனிதே துவக்க உள்ளோம். அனைவரும் வருக வருக கேட்டுக்கொள்கிறோம். கிரவுண்ட்ல இருந்து எல்லாரும் தயவு செஞ்சு உள்ள வாங்க. ஏங்க தயவு செய்து இந்த மேடையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் தவிர்த்து மீதி உள்ள ஆட்கள் தயவு செய்து மேடையிலிருந்து கீழே இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். தயவு செய்து கோச்சிக்காம இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் தவிர்த்து மீதிகளெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்க. நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிவிச்சுக்கிறோம். தயவு செய்து ஒன்றிய மாவட்ட செயலர்களை தவிச்சு மேடையில் இருக்கிறாள் தயவு செஞ்சு கீழே இறங்க. ஏன்னா நீங்க மேல நிக்கிறாள் தான் அதிகமா இருக்குது. கேஎஸ்ஆர் போர்ஸ் தயவு செய்து மேடை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. கேஎஸ்ஆர் போர்ஸ் இந்த மேடையை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஸ்டேஜில் நிறைய இருக்கிறாங்க.
எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரியும் ஆர் வி பரதன் அன்னார் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இந்த வள்ளிக்கும் இடத்துல இருக்கீங்க எல்லாரும் வந்து அவங்களோட சேர்ல உட்காருங்க. தயவு செஞ்சு எல்லாம் உள்ள வாங்க. எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் உயர் திரு சதா நாடார் அன்னார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வள்ளிகும்மி இடத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ல வந்து உட்காருங்க. வள்ளிகும்மி மங்கையர்களை தவிர அனைவரும் இருக்கைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளிக்கும்மி கிரவுண்ட்ல இருக்குங்க. வள்ளிக்கும்மி மங்கையர்கள் மற்றும் ஆண்கள் எல்லாரும் உள்ள வாங்க. தயவு செஞ்சு அங்க யாரும் நிக்காதீங்க, எல்லாரும் சேர்ல வந்து உட்காருங்க. வள்ளிக்கும்மி ஆடுகிற மகளிர்களும் அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் சொந்தங்களும் அனைவரும் உள்ளே வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அங்க யாரும் நிக்க வேண்டாம், எல்லாரும் உள்ள வாங்க. சென்ட்ரல் நிக்கிறவங்க எல்லாரும் சேர்ல உட்காருங்க. தயவு செஞ்சு உங்களோட இருக்கைகள்ல அமருங்கள், யாருக்கும் இடையூறு செய்யாம உங்களோட இருக்கையில அமருங்க. வள்ளிக்கும்மி இடத்துல இருக்கும் எல்லாருமே உள்ள வாங்க. வள்ளிக்கும்மி மகளிர்களும் சேர்ந்து எல்லாம் அனைவரும் உள்ள வாங்க. உங்களை பார்த்துட்டே எல்லாரும் தயவு செஞ்சுக்கு வாங்க.
இளைஞர்கள் எல்லாரும் வர மாதிரி அன்பாடு கொடுக்குற அமைச்சர் பெருமக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக வந்து வள்ளி நம்ம சீக்கிரம் நிகழ்ச்சியை வேகமாக நடத்துகிறோம். ஒத்துழைப்பு தர மாதிரி அன்போடு கேட்குறேன். நம்மளோட மாநாட்டோட குத்துவிளக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அண்ணன் அவர்களும், அண்ணன் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலர் மதுரா செந்தில் அவர்களும், ஏனைய சமூகநீதி காவலர்கள் அனைவரும் பெருந்தரலாக வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அண்ணா வாங்க, பரதண்ணா வாங்க, வாங்க விடுதலை சேர்த்தில். கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நலசங்கம் மற்றும் புதிய திராவிடர் கழகம் இணைந்து நடத்தும் கொங்கு நாட்டின் சமூக நீதி 5வது மாநில மாநாட்டிற்கு இங்கே வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் வனத்துறை அமைச்சர் எம் மதிவேந்தன் அவர்களுக்கும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் அவர்களையும், தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற மாநில இளைஞரணி தலைவர் ஆர் வி பரதன் அன்னார் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கொங்கு மண்டல பொறுப்பாளர் சிறுத்தை வள்ளுவன் அன்னார் அவர்களையும், மாவீரன் பொல்லான் பேரவை தலைவர் வடிவேல் ராமன் அவர்களையும், அகில இந்திய சான்றோர் மக்கள் கழக தலைவர் சதா நாடார் அவர்களையும், தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பொன் விஸ்வநாதன் ஆடார் அன்னார் அவர்களையும்,
கண்ணகி குல செட்டியார்கள் பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாபு பத்மநாதன் அவர்களையும், விடுதலை கழகம் கட்சியின் நிறுவன தலைவர் கோ நாகராஜன் அன்னார் அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த ஐந்தாவது மாநில மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகை பெறுந்துள்ள அனைவருக்கும் எங்கள் கொங்குநாடு வேட்டவ கொண்டர்கள் இளைஞர் நலச்சங்கம் மற்றும் புதிய திராவிட கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலத்தின் கட்டாயம் கருதி இப்பொழுது நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மதுரா செந்தில் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொங்கு நாடு வேட்டு கண்ட இளைஞர் நலச்சங்கம் மற்றும் புதிய திராவிடர் கழகம் இணைந்து நடத்தும் ஐந்தாவது கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாட்டின் தலைவர் எங்களின் அன்பு சகோதரர் ராஜ் கவுண்டர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வள்ளி கும்மியை ஆரம்பித்து விட்டு சென்ற மாண்புமிகு அமைச்சர் எங்களது பாசத்துக்குரிய அண்ணன் முத்துசாமி அண்ணார் அவர்களே, மற்றும் எங்களோடு வருகை புரிந்து இந்த நிகழ்வை கொடியேற்றியும் குத்துவிளக்கு ஏற்றியும் இந்த மாநாட்டை திறந்து வைத்த மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் எங்களது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களே, மற்றும் எங்களோடு வருகை புரிந்துள்ள பள்ளிவளையம் மத்திய ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர் தம்பி தளபதி செல்வம் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் திருமதி சகோதரி சாந்தி அவர்களே, நாமக்கல் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சகோதரர் சண்முகம் அவர்களே, ஒன்றிய இளைஞரணியின் அமைப்பாளர் தம்பி மேட்டுக்கடை கார்த்தி அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் தம்பி ரமேஷ் அவர்களே, அகிலக அணியின் அமைப்பாளர் தம்பி சாதிக் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து ராஜ் கவுண்டர் அவர்களின் அன்பு தம்பிகளே, அவருக்கு மட்டுமல்ல எங்களுடைய பாசத்துக்குரிய அன்பு தம்பிகளே, சகோதர சகோதரிகளே, மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஒரு சின்ன வயசில் இவ்வளவு பெரிய மாநாட்டை, அதாவது ஐந்தாவது மாநாட்டை நடத்துகிற ஒரே தலைவர் தம்பி ராஜ் கவுண்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெருமை என்று ஏன்னு கேட்டால், முன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியில் தான் தம்பி ராஜ் கவுண்டர் இருந்தார். அதுக்கப்புறம் தன் சமுதாயத்தை காக்கவும் அதற்காக போராட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தனியாக புதிய திராவிடர் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அதில் கூட திராவிடம் இருக்கிறது. ஏன் திராவிடம் அப்படின்னா, அனைவருக்குமான ஒரே ஒரு பொதுவானது தான் திராவிடம். அந்த வகையிலே அந்த பெயரில் கூட தம்பி அந்த திராவிடத்தை கொண்டு வந்ததுனால அவருக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றைக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது. அந்த வகையிலே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் நம்ம கலைஞர் அவர்களை தான் இதை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம்தான் அதிகம் பேருக்கு இந்த சமுதாய மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகளும் மிக உயரிய பொறுப்புகளும் வந்துள்ளது. இதை கெடுக்கும் விதமாக இன்று மத்திய அரசாங்கம் இமாச்சல பிரதேசத்திலே இன்று பொது சிவில் சட்டத்தை இயற்றியுள்ளார்கள். அந்த பொது சிவில் சட்டம் வந்ததுன்னா நம்ம எல்லாரும் பழைய காலத்துக்கு நம்ம போயிடுவோம். மறுபடியும் பிராமணர்கள் மட்டும்தான் அரசு வேலைவாய்ப்பில் இருப்பாங்க, நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அந்த வகையிலே
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்ட மாநாடாக இந்த மாநாடு அமைந்துள்ளது. இந்த நமது மாவட்ட நமது வனத்துறை அமைச்சர் அவர் விமானத்தை பிடிக்கணும், அதனால உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே நம்முடைய அனைவருடைய நோக்கம் ஒன்னே ஒன்று, மோடியை வீட்டுக்கு அனுப்புறது தான். அதில் அனைவரும் இணைந்து பாடுபட்டு இந்த தேர்தலிலே நமது கழக தளபதியார் கழக தலைவர் தளபதியார் என்ன நினைக்கிறாரோ, அவர் யாரை சுட்டி காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமமாக வர முடியும், வர வேண்டும். அதற்காக நீங்கள்லாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தம்பி ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மதுரா செந்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் தற்பொழுது நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மதுரா செந்தில் அண்ணார் அவர்களுக்கு கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் பொன்னாடை ஓற்றி கேடயம் வழங்குவார். அடுத்தபடியாக மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் எம் மதிவேந்தன் அவர்களை சிறப்புரையாற்ற வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மிக பிரம்மாண்டமாக, மிக சிறப்பாக நம் கொங்கு நாட்டு வேட்டுவ கவுண்டர் மற்றும் இளைஞர் நல சங்கம் மற்றும் புதிய திராவிட கழகம் இணைந்து நடத்தும் கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாடு 5வது மாநில மாநாட்டை மிக சிறப்பாக முறையில் நடத்தி கொண்டு வர இருக்கும் தேர்தலுக்கு ஒரு முன்னோடியாக இளைஞர் தம்பிமார்களை இங்கு அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் அரசியல் வீர எழுச்சி உரை ஆற்ற இருக்கும் அன்பு சகோதரர், கொங்கு நாட்டின் அரசியல் விடிவெள்ளி சமூக நீதி காவலர் அன்பு சகோதரர் திரு கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்களை மிக சுருக்கமாகவும் மிக சிறப்பாகவும் இங்கு உரையாற்றி இந்த மாநாட்டின் சிறப்பை பற்றி விளக்கி அமர்ந்திருக்கும் அன்பு அண்ணார் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணார் மதுரா செந்தில் அவர்களை இந்த மாநாட்டுக்கு வருகை புரிந்து விடைபெற்றிருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அன்னார் திரு சு முத்துசாமி அவர்களை மற்றும் மாண்புமிகு அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களை, ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பனார் திரு என் நல்லசிவம் அவர்களை, மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு கே இ பிரகாஷ் அவர்களை மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பல்வேறு அமைப்பை சார்ந்த சமூக தலைவர்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் உயர்திரு திரு ஆர் வி பரதன் அவர்களை, விடுதலை கழகம் நிறுவன தலைவர் உயர்திரு கோ நாகராஜன் அவர்களை, தென்னிந்திய கொங்கு மகாஜன சங்கம் உயர்திரு தலைவர் கே பி கே செல்வராஜ் அவர்களை, கண்ணகி குல செட்டியாளர்கள் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திரு பாபு பத்மநாபன் அவர்களை, தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு
பொன் விஸ்வநாதன் ஆடார் அவர்களே, தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளை தலைவர் மரியாதைக்குரிய திரு மா தங்கராஜ் அவர்களே, அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் திரு சதா நாடார் அவர்களே, மாவீரன் பொல்லான் பேரவையின் தலைவர் அன்பு சகோதரர் திரு வடிவேல் ராமன் அவர்களே, தமிழ்நாடு வண்ணார் பேரவையின் நிறுவன தலைவர் திரு கே பி மணிபாபா அவர்களே, தமிழக வீர சைவ முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, பனங்காட்டு படை கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ரா இமானுவேல் அவர்கள் உட்பட இந்த சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு நன்றி உரையாற்றிருக்கும் மரியாதைக்குரிய மொடக்குறிச்சியின் ஒன்றிய கழக செயலாளர் திரு எம் ராஜேஷ் அவர்கள் உட்பட மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, இந்த கூட்டத்துக்கு பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கும் தாயுமார்களே, இளைஞரணி தம்பிமார்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். மிக சிறப்பான கூட்டத்தை நம்ம மரியாதைக்குரிய திரு கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் சிறப்பான முறையில் எல்லாருமே புருவம் தூக்கும் விதத்தில் மிக ஒரு எழுச்சி மிக மாநாடை இன்னைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் உரிய நேரத்தில் கரெக்டாக நம்ம பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்னாடி மிக ஒரு சிறப்பான தருணத்தில் இந்த மாநாட்டை இன்னைக்கு அமைச்சிருக்கிறார். உள்ளபடியே வரும்போதே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் உங்கள் மக்களோட கூட்டம் வர வர அந்தளவுக்கு இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே இருக்கிற நம்ம வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞரணி தம்பிமார்கள் படையெடுத்து இங்கே வந்திருக்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு பெரிய வெள்ளம் போல் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பிரம்மாண்டத்தையும் இந்த மாநாடு தந்திருக்கு. நம்ம மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசும்போது மிக சிறப்பாக சொன்னார், இந்த கட்சியின் பேரே புதிய திராவிட கழகம். மிக அருமையான பேரை நம்ம அன்பு சகோதரர் திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் சூட்டியிருக்கிறார். சொன்னார், திராவிடம் அப்படின்னாவே எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சொல் தான் திராவிடம். அந்த சொல்லை பயன்படுத்தி அவர் கட்சியை நிறுவியிருக்கிறது உள்ளபடியே அவரோட மேன்மையான எண்ணத்தை குறிக்குது. இது மட்டும் இல்லை, அவர் ஆரம்ப காலத்தில் அரசியல் பணி ஆரம்பித்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். கிட்டத்தட்ட 2010-11 அப்பயே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவர் பணியை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்ததுல இருந்து ஒரு 2 வருடத்திலேயே இந்த இளைஞரணி இளைஞர் நல சங்கத்தையும் ஆரம்பித்து அதிலிருந்து 1 வருடத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய கட்சியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை தான் நம்ம மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார், இந்த சின்ன வயசில் நம்ம சகோதரர் திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் நம்ம சமூக மக்கள் நம்ம வேட்டுவ கவுண்டர் மக்களுக்காக அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக வெவ்வேறு நிலையிலையும் அவங்களோட உரிமைகளை நம்ம பெற வேண்டும், அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் உயர வேண்டும், அவங்கள நம்ம தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒரு புதிய திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்சியை நிறுவியிருக்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய விஷயம்தான். உங்களோட கட்சி நிறத்தையும் பார்த்தோம், அதில் இருக்கிற சின்னத்தையும் பார்த்தோம், நல்ல அம்பு வில்லுன்னு மிக சிறப்பான நம்ம கொல்லிமலையை சார்ந்த மன்னர் வல்வில்லோரிய குறிக்கிற விதமாக அந்த சின்னம் அமைஞ்சிருக்கு. அந்த சின்னத்திலேயே தெரியுது நம்ம அண்ணா ராஜ்கவுண்டர் எந்த அளவுக்கு சாதுரியமானவர் அப்படின்னு. எப்படி நம்ம கொல்லிமலையை சார்ந்த ஓரி மன்னர் வல்வில் ஓரி எப்படி வில்ல வளைத்து குறி பார்த்து அம்ப எய்திறதுக்கு ரெடியா இருக்கிறாரோ
அவர் அம்பை எய்துனா என்ன ஆகும், யானையை தாண்டி புலியை தாண்டி காட்டுப்பன்றியை தாண்டி எப்படி போய் உடும்ப தொலைக்குமோ அந்த மாதிரி அவரோட எண்ணங்கள் அவரோட சிந்தனைகள் எல்லாமே ஒவ்வொரு நிலையையும் தாண்டி நம்ம வேட்டோ கவுண்டர் சமுதாய மக்களை உயர்த்த வேண்டுங்கிற ஒரே உன்னத சிந்தனையோடு நம்ம அண்ணா திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம வேட்டு கவுண்டர் சமூக மக்களை பொறுத்தவரைக்கும் கடினமான உழைப்பாளிகள், சிறந்த முறையில் விவசாயத்தை பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் சிறந்த முறையில் படித்து கடினமாக உழைத்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் ஒவ்வொருத்தராக முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொருளாதார நிலை இருக்கிறத அறிந்து தான் நம்மளோட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டியல்ல நம்ம வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சேர்த்து அவங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் மறுக்கப்பட்ட உரிமைகளும் மறுக்கப்பட்ட அவங்களுக்கு தேவைப்பட்ட வாழ்வில் முன்னேற வேண்டிய பதவிகளும் கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டியல்ல சேர்த்து இன்னைக்கு பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் பெற்று நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வேட்டுவ சமூக மக்கள் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு வெடி மாதிரி தான், அது அன்பாக இருந்தாலும் சரி வம்பாக இருந்தாலும் சரி உடனே வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அன்பை வச்சாலும் வாரி அன்பை வச்சிருவீங்க, அந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்ட நம்ம வேட்டோ கொண்ட சமுதாய மக்கள் மிக அன்பானவர்கள், மிக கடின உழைப்பாளிகள். உங்களை எல்லாரையும் சேர்ந்து உயர்த்த வேண்டுங்கிறதுக்காக தான் நம்ம அண்ணா திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் இந்த அமைப்பை துவங்கியிருக்கிறார். அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து மிக முக்கியமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியுடன் நம்ம இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம முதலமைச்சர் அவர்களின் கட்டளையை ஏற்றுதான் இன்றைக்கி நாங்கள் அமைச்சர்கள் எல்லாரும் இன்றைக்கி அண்ணன் ராஜ் கவுண்டர் அவர்களை பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வருகை புரிந்திருக்கிறோம். உள்ளபடியே இந்த மாநாடு வெற்றி பெற்று விட்டது. உங்களோட கைத்தட்டலும் உங்களோட கூச்சலுமே அதுக்கான சாட்சி. மிக முக்கியமா வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் அதுதான் நம்மளுக்கு இருக்கிற இலக்கு. எப்படி உங்க சின்னத்தில் வச்சிருக்கிறீங்க அம்பு வில்லு மாதிரி, நம்மளுக்கு வெற்றி தான் இலக்கு. இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அந்த ஆதரவோடு இன்னைக்கு நம்ம புதிய திராவிட கழகம் மிக சிறப்பான முறையில் நம்ம தேர்தலை வெற்றி பெறத்துக்காக நம்ம இணைந்து பாடுபட வேண்டும். வர இருக்கிற 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யார் திமுக ஆதரவான வேட்பாளராக சுட்டி காட்டுறாரோ அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? உங்க ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். நம்ம தலைவர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் யார் பாராளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கிறாங்களோ அவங்களோட நீங்க ஒருங்கிணைந்து அவர்கள் வெற்றிக்காக நீங்கள் உறுதியாக பாடுபட வேண்டும் என்கிற நம்பிக்கை எனக்கு இந்த மாநாடை பார்த்த எங்க அனைவருக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா நாங்க தலைவர்கிட்ட பேசும்போது நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல முறையில் இன்னைக்கு ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு மிக ஆரோக்கியமான முறையில் இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கீங்கிறது கண்டிப்பா நாங்கள் விளக்குவோம். மிக முக்கியமாக நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் நம்ம வல்வில் ஓரே மன்னர் அவர்களுக்கு சிலையை நிறுவினார்.
1970 அந்த சிலையை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில நிறுவினார். அதற்காக மணிமண்டபம் கட்டுவோன்னு வாக்குறுதியும் சொல்லிட்டார். இன்னைக்கு அந்த மணிமண்டபத்தை நல்ல முறையில் நல்ல இடத்துல கட்ட வேண்டும் என்பதுதான் நம்ம சகோதரர் திரு ராஜ்கவுண்டர் அவர்களின் எண்ணமோ. என்கிட்ட ஸ்டேஜில் பேசும்போது அதான் சொன்னார், அந்த மண்டபம் நல்லபடி நம்ம அமைக்கணும், நல்ல இடத்துல அமைக்கணும்னார். கண்டிப்பாக அவர் கோரிக்கையை ஏற்று, உங்களின் அனைவரின் சார்பாக அவர் கோரிக்கையை ஏற்று, நல்ல முறையில் நல்ல அழகான ஒரு மணிமண்டபத்தை ஒரு நல்ல இடம் தேர்வு செய்து கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அதை நிறுவுவார். அதை எந்த நீங்கள் கவலையும் தேவையில்லை, நீங்கள் அதை கவலையை விடுங்க, கண்டிப்பாக அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மிக முக்கியமாக இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மிக சுருக்கமாக நம்ம மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னார். எவ்வளவோ பிரிவுபடுத்துகிற நிகழ்வுகள் எத்தனையோ கட்டத்தில் நடக்குது. அந்த பிரிவுபடுத்துகிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஓரம் தள்ளிட்டு நம்ம அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். எதற்காக ஒன்றாக இணைய வேண்டும் என்றால், நம்ம அடித்தட்டு மக்கள், தோழல் தொழிலாளர் மக்கள், பாட்டாளி வர்க்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிக சாதாரண மக்கள் எல்லாத்தையும் உயர்த்தும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து நம்ம பணியை சிறந்த முறையில் வரவிருக்க பாராளுமன்ற தேர்தலில் நம் பணியாற்றி நம் முதலமைச்சர் அவர்கள் கைகாட்டுற வேட்பாளரை உங்களின் ஆதரவோடு மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் உரிமையோடு கண்டிப்பாக செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். சிறப்பான இந்த முறையில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த புதிய தமிழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், கொங்கு நாடு வேட்டு கவுண்டர் இளைஞர் நல சங்கத்தை சார்ந்த அனைத்து தம்பிமார்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் இக்கட்சியை சார்ந்த அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய மரியாதைக்குரிய சகோதரர் திரு ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுக்கு கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு கடையும் வழங்குவார். என் அன்பான சொந்தங்கள், நான் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அங்கே இருக்கிறீங்க, முன்னாடி இருக்கிறீங்க, சேரில் கொஞ்சம் அமருங்கள். நம்மளோட அழைப்பை ஏற்று இன்றைக்கி வருகை தந்துள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். அதே போல் வந்து பெரிய நம்மளோட கூட்டணி கட்சியோட தலைவர்களும், அதாவது சொல்ல போனால் நம்ம சமூக நீதி காவலர் நிறையா வந்திருக்காங்க, அவங்களாம் நிறையா பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அமைதி காத்து இந்த மாநாட்டை வெற்றி மாற மாநாடாக நீங்கள் வந்து பெறுவதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தரணும்னு கேட்கிறேன். நம்ம அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மடாதிபதி அம்மா அச்சுமார் மடத்தின் மடாதிபதி அம்மா அவர்களை, கீதா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சமுதாய தலைவர்களின் சிறப்புரையாற்ற விடுதலை கழகம் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் கோ நாகராஜன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். புதிய திராவிடர் கழகம், கொங்கு நாடு வேட்டுவ இளைஞர் சங்கத்தினுடைய 5வது மாநில மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கும், இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கின்ற எங்களுடைய ராசிபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மரியாதைக்குரிய மாண்புமிகு மதிவேந்தனை அவர்களுக்கும்,
மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மதுரா செந்தில் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும், பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்ற வேட்டு கவுண்டர் சமூகத்தினுடைய உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேட்டு கவுண்டர் இளைஞர் நலசங்கத்தை துவக்குகின்ற பொழுது துவக்க விழா மாநாட்டிலே வெப்படையிலே நான் உரையாற்றி இருக்கின்றேன். அதே போல அரசியல் இயக்கமாக புதிய திராவிடர் கழகத்தை ஈரோடு மாட்டு சந்தை மைதானத்திலே தொடங்குகிற பொழுதும் இந்த மாநாட்டிலே நான் பங்கெடுத்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த 5வது மாநில மாநாட்டிலேயும் உங்களோடு பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்திற்கு அரசியல் உரிமையை பெற வேண்டும், சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் வேட்டு கவுண்டர்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், அமைச்சர் மத்திய அமைச்சராக மாநில அமைச்சர்களாக வேட்டு கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வர வேண்டும், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உயர்ந்த பொறுப்புகளிலே வேட்டு கவுண்டர் சமுதாயம் வர வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கைகளை வைத்து தொடர்ந்து களமாடி வருகின்ற உங்களுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் வெற்றியடைய வேண்டும். இடஒதுக்கீட்டில நமக்கான உரிமையை நாம் பெற வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை கழகம் சார்பாக வேட்டு கவுண்டர் சமூகத்தினுடைய கொள்கைகள் வெல்ல வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒரு சமுதாயம் அரசியல் உரிமையை பெற்றால்தான் இந்த மண்ணில் அனைத்து உரிமைகளையும் பெற முடியும். எனவே இந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய விடுதலை கழகம் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் கோ நாகராஜன் அண்ணார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது கோ நாகராஜன் அண்ணார் அவர்களுக்கு கொங்கு தளபதி ஆர் கே எஸ் ராஜ்கண்டர் அவர்கள் பொன்னாடை போற்றிய நினைவு கடிதத்தை வழங்குவார். அன்பு சொந்தங்களே, தயவு செஞ்சு எல்லாரும் இறகையில் அமருங்க, யாரும் வெளியில் நடக்காதீங்க, சென்டரில் நிற்காதீங்க, எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கான இடம் இருக்கு, எல்லாரும் உட்காருங்க. அடுத்தபடியாக அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் உயர் திரு அண்ணன் சதா நாடார் அவர்களை சிறப்புரையாற்ற வருகவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். எனது குலதெய்வமான மாவீரன் கொங்கு குணாளர் நாடார் இனம் நோக்கி வணங்கி, எங்களுக்கு மிகப்பெரிய அடையாளமான கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும், என் முன்னே அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும், அதேபோல கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலுடையவே படை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப, அதற்கு விளக்கம் என்னவென்று தெரியுமா? எமனே எதிர்த்து வந்து நின்றாலும், சாவை கண்முன் காட்டினாலும், இந்த வேட்டுவ கவுண்ட படை, இந்த ராஜ் கவுண்டருடைய படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று நிரூபித்து காட்டிய இந்த மாநாட்டில் அணிதிர என் இளைய சமுதாயமே, இப்படி தோற்கின் எப்படி வெல்லும்? இந்த மாநாடு போடுவதற்கு எவ்வளவு இடையூறு வந்திருக்கு தெரியுமா? என் இளைஞர்களே, உங்களுடைய முதலமைச்சர்
அண்ணன் ராஜ் கவுண்டர் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு எதிர்ப்பு, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த பகுதியில கொங்கு என்பது ஒருத்தருக்கு மட்டுமே அடையாளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அடா முட்டா பயல்களே, கொங்கு என்பது கொங்கு நாடார், கொங்கு முதலியார், கொங்கு வண்ணார், கொங்கு வண்ணார் ஆளு எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்குமே கொங்கு நாயுடு. அது என்ன கொங்கு சமுதாயம்? கொங்கு என்பது உங்களுக்கு மட்டும் அடையாளம் அல்ல, எங்களுக்கும் அடையாளம். இங்கு கொங்கு மண்டலத்தில் எண்ணற்ற இந்த வேட்டுவ கவுண்டர் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, என் நாடார் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் மறைக்கப்படுது. உண்மையா இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும், ஒவ்வொரு தொகுதியிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரூர் தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலும் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு 40,000 மேற்பட்ட வேட்டுவ கவுண்டர் இனம் இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கு. என் நாடார் சமுதாயம் இந்த பெருந்துறை தொகுதியில் 90,000 வாக்குகள் இருக்கின்றது. எங்கேயாவது இந்த திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஆளும் அரசாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், இந்த வேட்டுவ கவுண்டருக்கு சீட்டு கொடுத்திருக்கா? நாடாருக்கு சீட்டு கொடுத்திருக்கா? ஏதாவது மாவட்ட செயலாளர் நாடார வேட்டுவ கவுண்டர் இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க, தர மாட்டாங்க. ஆனா மறைக்கப்பட்டிருக்கு. இதே கிரவுண்ட்ல, இதே இடத்துல இதற்கு முன்பு ஒருத்தர் மாநாடு போட்டாரே தெரியுமா? அவர் பேசுகிறார், என்ன சொல்றாரு? எங்கள் கொங்கு சமுதாயம் இங்கு அணிதிரண்டு வந்திருக்கின்றது, ஆனால் மற்ற கட்சியினர் நம்மளை ஏளனமாக பேசுகிறார், கேவலமாக பேசுகிறார், என்னை என் போஸ்ட் மேல சாணி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீரன் சின்னமலை பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார், டேய் உங்க தீரன் சின்னமலையே எங்க முப்பாட்ட குணாளர் நாடார் தாண்டா வழி நடத்தி சென்றாரு. வல்வர் ஆறு யாரா? ஓரி ஓரி கவுண்டர் யாரு? ஓரி மன்னர் யாரு? நாங்களா யாரு சும்பைங்களா? உங்க தீரன் சின்னமலையை வழி நடத்தி கொண்டு வர அந்த திப்பு சுல்தானுடன் சேர்ந்து போரிட்டு அந்த ஆங்கிலேயர்களின் குடலை உருவி உங்கள் தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்தவர் எங்கள் கொங்கு குணாளர் நாடார். வரலாறு தெரியுமா? உங்க பாட்டுல வச்சிருக்கீங்களே, நீங்க ஒரு பாட்டு எழுதிருக்கீங்கல்ல, கட்டுத்தடிக்காரன் முன்னடக்க கருப்பு சேர்மையும் பின்னடங்க வட்டப்பட்டுக்காரன் வாராண்டியோன்னு. அந்த கட்டுத்தடிக்காரன் யாருடா? சிந்திச்சு பாருங்க, அவர் தான்டா மாவீரன் கொங்கு குணாளர் நாடார். முதலாளா கூப்பிட்டு இப்ப கூட அது அவர் கண்டினியூவா வந்துட்டு இருக்கு, அதைத்தான் வரலாறா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் கூட இருக்கிறது யாரு? என் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பிஓவும் இருக்காங்க, டிரைவராவும் இருக்காங்க. இன்றும் அவர்களுடைய தோட்டத்தில் விசுவாசமாக உழைத்து கொண்டு, அஞ்சுக்கும் பத்துக்கும் உழைத்து கொண்டு என் நாடார் சமுதாயம் அடிமைக்கிடமாக கிடைக்கின்றது. அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என் நாடார் சமுதாயம் ஆண்ட வர்க்கோ, இந்த வேட்டுவ கவுண்ட வர்க்கோ, ஆண்ட வர்க்கோ, நாங்கள் உனிமேலும் உன்னிமேலும் அடிமைத்தனமாக இந்த கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடாது. உண்மையா இல்லையா? சிந்திச்சு பாருங்க, நம்ம ஆண்ட சமுதாயம் தானே, ஆண்டவர் தானே, வல்வல்லவர் யாரு? மன்னரு, ஆண்டவர். இந்த பொண்ணு ஆண்டவர், ஏன் மறைக்கப்படுது? சிந்திச்சு பார்த்து நீங்க செயல் பண்ணும். அதே போல அங்க ஒரு இளைஞர் செயலாளர் இருக்கார், இளைஞர் அணி, மாநில இளைஞர் அணி செயலாளர். என் தீரன் படை 10,000 பேர் காத்துக் கொண்டிருக்கின்றார். உன் தீரன் படை 10,000 பேர்த்துக்கு இந்த வேட்டுவ கவுண்ட படை 1,000 பேர் போதும், 1,000 பேர் போதும். சின்ன வண்ணமாக்கிடுவான். சவாலா உற சவாலே, நீ மைக்க பிடிச்சா என்ன வேணாம் பேசலாமா? அடே நாங்களும் ஆண்டவர்க்கம்டா, நீ பொய்ய சொல்லிட்டு ஆண்டவர்க்கு தெரியுற, உண்மையாகவே ஆண்டவர்க்கடா. டேய் நான் இருக்கல காட்டா பேரடா, இருக்கல காட்டா யாரு தெரியுமா? அந்த காலத்திலேயே 200 ஏக்கரா வச்சுட்டு குதிரையில கம்பீரமா உங்க முன்னாடி திரிஞ்ச வர்றா, சும்மா நன்கொடையா உங்களுக்கு காட்ட வாரி கொடுத்த வர்றா எங்க முப்பாட்ட இருக்கிற காட்ட நாடாரு. என் வேட்டுவ கவுண்டர்னா எல்லாமே கவுண்டர் எல்லாமே அப்படி வளர்ந்தவங்கடா, உங்களுக்கு வாரி வழங்கிட்டு கொடுத்தோம்டா. ஆனா எங்களை என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, இந்த பகுதியில நாங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் நினைத்திருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க வந்திருக்கும், அதிமுக ஆட்சியில்
கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த கொங்கு பகுதியில் வாழ்ந்த நமது சிஎம் எடப்பாடி அவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் என் தலைவர் போராடி ஒன்னும் நடக்காம மதுரைக்கு சென்று விட்டது. இங்கு சாயப்பற்ற இருக்கின்றது. அதனால் ஒரு காரணம் சொல்றான் பாருங்க. எய்ம்ஸ் மருத்துவம் வந்து என்ன காரணம் சொல்றான், இங்க ஆண் வந்து என்னங்கிறாரு, ஆண் கருத்தரிக்கிறது இல்லையா, பெண்கள் வந்து கருத்தரிக்கிறது இல்லையா, அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து இங்க பாதிப்பு ஏற்படுது சாயக்கழிவு இருக்கிறதுனால, இங்க வந்திருந்தா அதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு அவர் ஒரு இளைஞர் அணி செயலாளர் சொல்றாரு. ஏன் வேற எதுவுமே கேன்சரு இந்த பகுதியில் இருக்கிற வேற நோய் எதுவுமே இல்லையா, அட பாவிகளா, வேற காரணமே இல்லையா, அதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்க இருக்கிற பெண் கருக்களை எடுத்து பெண் மாவட்டங்கள் இருந்து வாடகை தாய் மூலியமாக இங்கு பெண் குழந்தைகள் பெற்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்று சொன்னார். அவர்களை கையில பாத்தீங்கன்னா மருதாணி பயங்கரமா இருக்கு. எப்படி குழந்தை வரக்கும் மருதாணி கையில வச்சுக்கிட்டு, ஏடா எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, நீங்க தான் ஆண்டவருக்கும் நாங்களாம் இல்ல. அப்புறம் சொல்றார், ஒரு எம்எல்ஏ வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன கிழிப்பது என்று கேட்டார்கள். நான் கேட்கிறேன், பிஜேபியில் இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் யார், அவங்க கிழிச்சிருக்க வேண்டியதானே, அவங்க தலைவர் சொல்றாரு. அங்க இருக்கிறது மட்டும் யாரு, உன் மாம மச்சான் தானே இருக்கிறான், உனக்கு என்ன அறிவு இருக்குதோ அதே தான் அவருக்கு இருக்கும். என்னடா கிளிக்க போறா, சதாநாடார் கிளிக்கிறவா உன்ன வச்சு, எங்க ராஜ்கவுண்டர் கிளிப்பாரு பாரு, ஏன் என் சமுதாயத்தை சேர்ந்த எண்ணற்ற தலைவர் வந்திருக்கார், வடிவேல் ராமன் வந்திருக்கார், அவர் கிளிப்பாரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஆண்டு கொண்டு இருக்கின்றது, அதில் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நமது ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கள், நாங்கள் கூட இருந்து நாங்கள் அவரை வெற்றி பெற செய்கிறோம். அதே போல சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்ம கொங்கு சமுதாயம், யோ கொங்கு சமுதாயம் அனைத்துக்கானதரா, அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்ல, இந்த கொங்கு மண்டலத்துல வாழ்கின்ற அனைவருக்கும் சொந்தமானதரா இந்த கொங்கு என்பது, உங்களுக்கு மட்டும் இல்லடா, முதல்ல அதை பண்ணி படிச்சு பார்த்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா. விவசாயம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்லடா, எங்கள் வேட்டுவ கவுண்டர் இனத்திற்கு விவசாயம் தெரியும், நாடார் சமுதாயத்துக்கு விவசாயம் தெரியும். ஏன் உங்க தோட்டத்தில இப்ப விவசாயத்தில் இருக்கிறது நாடார் சமுதாயத்தை மரமேறி உங்களுக்கு விசுவாசத்தை கொட்டி தீக்கிறானே என் நாடார் சமுதாயம். இப்ப சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தலைவன் கிடைத்திருக்கின்றார், அவர்களை விட்டு விடாதீர்கள். எங்களை போன்று ஒட்டுமொத்த நாடார்களுக்கு ஒரு தலைவரே இல்லை, 10 கூட இருந்தா போதும் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு சங்கம் இருக்கும், வீதிக்கு ஒரு சங்கம் இருக்கும், வீட்டுக்கு ஒரு சங்கம் இருக்கும். என் நாடார் சமுதாயம் பிரிஞ்சு போச்சு, உன்னை ஒன்னு சேர்க்கறது கஷ்டம், எல்லாமே தலைவர்கள் தான். முன்னாடி வாட்கள் வாழும் தொண்டர்கள் யாரும் இருக்க மாட்டான், மேல ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அனைத்து தலைவர் உட்காந்துருப்பா. ஆனா இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு ராஜ் கவுண்டர் என்ற ஒரு சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு இளைஞரை கொடுத்துருக்கான். நீங்க இதை கைவிட்டீங்கன்னு வைங்க, இவரை விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பளாதான், உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டு இருப்பா இந்த கொங்கு மண்டலத்துல, நீங்களே புரிஞ்சுக்கணும். இப்ப ஏற்பட்ட தலைவரை நீங்கள் தொலைத்து விட கூடாது. கூடிய விரைவில் இந்த சட்டமன்றத்தில் இந்த ராஜ் கவுண்டருடைய பேச்சு இருக்கணும், அவர்களுடைய குரல் இருக்கணும்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன், ராஜ் கவுண்டர் கூட தானே இருக்க, என்னைக்கு சமுதாயம் என் சமுதாயம் கூட தானே இருக்கோ. நீங்க என்ன சொல்றது, ராஜ் கவுண்டர் நின்னா இந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன், ராஜ் கவுண்டர் கூட தான் இருப்பேன். நீங்க புரிஞ்சுக்கணும், நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கின்ற தலைவர்கள் நாடார் தலைவர்கள் 2-3 தலைவர்கள் இருக்கா, விஸ்வநாதன் உட்பட தலைவரும் இருக்கிறோம், நாங்க எல்லாரும் கூட இருப்போம், கவலைப்படாதீங்க. அதே போல ஈஸ்வரனன் கூறுகிறார், அவர் ஒரு மொட்டையா சொல்லிட்டாரு, நாங்களா கொஞ்சம் 2K கிட்ஸ், என்ன சொன்னார் தெரியுமா, 1000 ஈஸ்வரன் உருவாக வேண்டும், 1000 சின்னத்துறை உருவாக வேண்டும். ஆனா நீங்க எந்த நோக்கத்துல சொன்னீங்கன்னு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நாங்க இளைஞர்கள், நாங்க வேறு விதமா புரிஞ்சுக்கிறோம்.
ஆனா உங்க இளைஞரணி செயலாளரே சொல்லிட்டாரு, எங்களுக்கு எல்லாம் வாடகை தாய் மூலியமா தான் நாங்க குழந்தை பெத்துக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இல்ல, அதே போல நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்களே. நீங்க சரி, ஒரு நான் ஒரு மெச்சூர்டா நாளு, ஒரு கட்சி சங்க தலைவர், அதனால கொஞ்சம் நான் மெச்சூர்டா யோசிச்சு, ஓ எம்எல்ஏ உருவாக்கணும் நினைக்கிறீங்களான்னு பார்த்தா, நீ கண்டிப்பா ரெண்டு சீட்டு வாங்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்குள்ளே அடிச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு சீட்டு மட்டும் தான் கேட்டு வாங்குவேன்னு எங்களுக்கு தெரியுண்ண. அப்படி நம்மளை ஏளனப்படுத்தி இந்த கூட்டத்தை போடுவதற்கு எவ்வளவு இடையூறு செய்து, இதுக்கு முன்னாடி நமக்கு அங்க இடம் கிடைச்சது கருங்கல் பாளையத்தில், அதையே கேன்சல் பண்ணி கூடிய விரைவில் வெறும் 2 நாட்கள் அயராது பாடுபட்டு இரவு பகலாக உழைத்து இந்த வேட்டு கவுண்டர் இனத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சென்னைக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு பர்மிஷன் வாங்கி ஹைகோர்ட்ல இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கொங்கு சமுதாயம் என்று சொல்ற இந்த மண்ணில் இந்த மாநாடு நடத்தியிருக்காரு. மிகப்பெரிய இந்த வெற்றி மாநாட்டை வழி நடத்தியிருக்கார். நேரம் காலம் கருதி என் உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், எண்ணற்ற தலைவர்கள் பேச வேண்டியதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த வேட்டு கவுண்டர் இனம், என் மாமா மச்சான், ஏனா ஏய் மாமா மச்சானுங்களா, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உனக்கு எதிரியா ஒருத்தன் தான், எனக்கு எதிரி ஒருத்தன் தான், இங்க இருக்கிற தலைவர்களுக்கு எதிரி ஒருத்தன் தான். நன்றி, வணக்கம். மிக சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய அகில இந்திய மக்கள் கழக தலைவர் சதா நாடார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது கொங்கு தளபதியார் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் சதா நாடார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு கேடயம் வழங்குவார். அடுத்தபடியாக தமிழ்நாடு வண்ணார் பேரவை நிறுவன தலைவர் மாவீரன் பொல்லான் பேரவையின் நிறுவன தலைவர் அண்ணன் வடிவேல் ராமன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு வரவேற்கிறோம். புதிய திராவிடர் கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டுவு கண்டர் இளைஞர் சங்கம் இணைந்து நடத்துகின்ற கொங்கு நாட்டின் சமூக நீதி 5வது மாநில மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கொங்கு நாட்டினுடைய அரசியல் விடிவெள்ளி இளம் போராளி சமூக நீதி காவலர் அருமை சகோதரர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்களே, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொங்கு மண்ணிலே சமூக நீதி மாநாடு என்பது தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் சமூக நீதி மாநாடு நடப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னது போல, கடந்த வாரம் இதே இடத்தில் ஒரு மாநாடு, ஒரு சுயசாதி பெருமை பேசுகின்ற மாநாடு. ஆனால் அவர்கள் சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களிடம் எப்படி வாக்கு கேட்டு வருகிறார்கள், எப்படி அரசியல் செய்வார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வேட்டுவுக்கொன்று சமூக இனத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட சிறப்பு வரலாறு உண்டு. வெட்ட வெட்ட தலையும் வேட்டுவர் படை.
கொல்லிமலையை ஆண்ட வல்வி லோரி, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார், இப்படி எண்ணற்ற வரலாற்றுகளை கொண்ட சிறப்புமிக்க சமுதாயம். நான் பள்ளி படிக்கும் பொழுதும் சரி, கல்லூரி காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, எனக்கு நண்பர்களே வேட்டுக்கொன்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிக உறவு. இன்றைக்கு இந்த சமூகம் ராஜ் கவுண்டர் அவர்கள் இந்த வேட்டுக்கொன்று சமுதாயத்தை தமிழகம் முழுவதும் பட்டி தட்டி எல்லாம் சென்று அமைப்பாக உருவாக்கி இந்த சமுதாயத்தில் எத்தனையோ மிட்டா மிராசுதாரர்கள், நிலவதாரர்கள் இருக்கலாம், செல்வந்தர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் சாதிக்காததை ராஜ் கவுண்டர் அவர்கள் சாதித்து இருக்கிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி ஒரு வேற்றுக்கொன்று சமுதாயத்திற்கு வாய்ப்பு வருகிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பவானி சாகர் தொகுதி இருந்தது, வேற்றுக்கொன்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் சட்டமன்ற உறுப்பினாகினார்கள். அது இப்பொழுது தனித்தொகுதியாகிவிட்டது. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே, ஈரோடு, திருப்பூர், கோவை, கொங்கு மண்டலத்திலே வேட்டுக்கொன்றனுடைய வாக்குகள் மிகவும் அதிகம். நான் சார்ந்திருக்கின்ற அருந்தர் சமுதாயத்தினுடைய வாக்குகளும் மிக அதிகம். ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான், அது எந்த கட்சியாக வந்த கட்சியிலே மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இங்கே ஒரு சாதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எல்லாம் முறியடிப்பதற்குத்தான் மரியாதைக்குரிய தலைவர் ராஜ் கவுண்டர் அவர்கள் இங்கே ஒரு மாநாட்டை, சமூக நீதி மாநாடு நடத்துகிறார். இதெப்படி? நாமெல்லாம் நாம தான் உயர்ந்த சாதி, பெரிய சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வள்ளிக்கும்மி நடத்துகிறோம், பெருஞ்சலங்கையாட்டம் நடத்துகிறோம் என்று சுயசாதி பெருமை பேசிக்கொண்ட இந்த காலகட்டத்திலே கொங்கு மண்ணிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு சமூக நீதி மாநாட்டை அத்தனை சமுதாய தலைவர்கள் இங்கே அழைத்து நடத்தியிருக்கிறார் மரியாதைக்குரிய தலைவர் ராஜ் கவுண்டர் அவர்கள். இது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு வேட்டுக்கொன்று சமுதாயம் கல்வி, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே தனி இடது கீழ் வழங்கப்பட்டது. அது எப்படி கிடைத்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடிய போது டாக்டர் கலைஞர் அவர்கள் வேட்டுக்கொண்டார் வன்னியர் வண்ணார் என்ற 108 சமுதாயங்களை ஒருங்கிணைத்து அவர் தனி இடஒதுக்கீடு வழங்கினார். ஆனால் நாம் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடி இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடிய பிறகு இன்றைக்கு அவர்களுக்கு தனியாக 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆனால் அதனால் பாதிக்கப்படுற சமுதாயம் யார் என்று சொன்னால் வேட்டுக்கொன்று சமுதாயம். நாம் அதற்கு போராட்டம் நடத்தினோமா? நாம் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியுதா? ராஜ் கவுண்டர் அவர்கள் தான் அதற்கு போராடினார். ராஜ் கவுண்டர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றால் தான் நம் கோரிக்கையை வென்றெடுக்க முடியும். இன்றைக்கு இதே சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு சமூக பணி செய்வது என்பதென்றால் மிகவும் எளிதான காரியம் அல்ல. இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு சமூக பணி செய்வதென்றால் அச்சமூகத்தை சேர்ந்தவரே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அதில் எவ்வளவு பிரச்சனைகள், அவர்களை எள்ளி நகையாடுவது, அவன் எப்படி செய்கிறனு கிண்டல் அடிப்பது, கேலி கூத்தாக பேசுவது. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு ஒரு இளைஞர் கொங்கு மண்ணிலே, சமூக நீதி மண்ணிலே தந்தை பெரியாரை போல ஒரு கொள்கை பிடிப்போடு அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடுவேன் என்று இன்றைக்கு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு கூட இங்கிருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி மறுத்தது. அதையெல்லாம் முறியடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இந்த மாநாடு சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தீரன் சின்னமலை கொங்கு நாட்டின் விடுதலைக்காக போராடினார் என்பது வரலாறு. ஆனால் அந்த தீரன் சின்னமலைக்கு அவருடைய சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு வேட்டுக்கொன்று சமுதாயத்தைச் சேர்ந்த, குமராபாளையத்தைச் சேர்ந்த வேமராய கவுண்டர் தான் 250 ஏக்கர் நிலம் காணியாக கொடுத்தார். இது வரலாறு. இன்றைக்கு நில உடைமையை பற்றி நாம் இங்கே பேச வேண்டும். இங்கே அரசு ஆவணங்களிலே, பல்வேறு வருவாய்த்துறை ஆவணங்களிலே இந்த நிலங்களை பெயர்கள் இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், வேட்டுவங்காடு,
சக்கிலி காடு, மாதாரி காடு, சாணாங்காடு, பறையங்காடு, வண்ணாங்காடு, கோரவங்காடுன்னு கூட இருக்குது. எங்கேயாச்சு அரசு ஆவணத்தில் குடியானவங்காடு, வெள்ளாளங்காடுன்னு எங்கேயாச்சும் இருக்குதா? நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயும் கிடையாது. அவர்கள் எல்லாம் அண்டி பிழைக்க வந்தவர்கள். அண்டி பிழைக்க வந்தவர்கள் இந்த நிலத்தை கயவாடிக்கொண்டு களமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் வேற்றுக்கொன்று சமுதாயம் மட்டுமல்ல, அருந்ததிரி சமுதாயம், நாடார் சமுதாயம், முதலியார் சமுதாயம், பண்டார் அனைத்து சமுதாய மக்களும் நாம் ஒருங்கிணைத்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தீரன் சின்னமலையோடு இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் மாதாரி. அவருடைய சிறப்பு வீர வரலாற்றை மறைத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டதை கண்டித்து நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி சென்னை உயர்நீதிமன்றம் சென்று இன்றைக்கு தமிழக அரசு அவர்களுக்கு ஏறத்தாழ 4 கோடி ரூபாயிலே மணிமண்டபம் கட்டப்போவதாக அறிவித்துள்ளார்கள். ஏன் என்று சொன்னால், ஏதோ ஒரு சமுதாயத்து தலைவருக்கு மணிமண்டபம் கட்டினால் மட்டும் சமுதாயம் முன்னேறி விடாது. அது அந்த சமூகத்திற்கு அரசாங்கம் செய்கிற ஒரு அங்கீகாரம். ஆனால் சமுதாயம் என்பது முன்னேறும் என்று சொன்னால் கல்வி வேலை வாய்ப்பிலே தன்னிறைவு பெற வேண்டும். நாம் முன்னே சொன்னது போல நிலமுடைமையாளர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு மேற்கு மாவட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தொகுதிகளிலும் வேற்றுக்கன்று சமுதாயம், அருந்ததிர் சமுதாயம் மற்றும் ஒருங்கிணைத்து ஒரு வேட்பாளரை நிறுத்த அனைவரும் நாம தான் வெற்றி பெறுவோம். எவனும் வெற்றி பெற முடியாது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக மொடக்குறிச்சி தொகுதியில் எடுத்துக்கொள்ளுங்கள், இதே பெருந்துறை தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். வேற்றுக்கன்று சமுதாயம் வாக்குகளும், நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகளும், அருந்தீர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் தான் மிக அதிகம். ஆனால் அரசியல் கட்சியிலே, பல்வேறு அரசியல் கட்சியிலே அவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு இன்றைக்கு அதிகாரம் பரிவாகிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் போராட வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை நாம் இங்கே சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நமது ராஜ் கவுண்டர் அவர்கள் எப்படி ஒரு வேற்றுக்கொன்று சமுதாயத்தில் இருந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அத்தனை சமுதாய தலைவரையும் ஒருங்கிணைத்து இன்றைய அத்தனை மக்களுடைய பிரச்சனைக்காக இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அத்தனை சமுதாய மக்களினுடைய பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு 6% உயர்த்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். மாவீரன் பொல்லானுக்கு நினைவுச் சின்னம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் இங்கே நிறைவேற்றியிருக்கிறார். குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். இதுதான் சமூக நீதி. கொங்கு மண்டலம் என்பது அனைத்து சமுதாய மக்களுக்குமான நிலங்கள் உள்ள பகுதி. இங்கே கொங்கு மண்டலத்திலே அனைத்து சமுதாயத்தை ஒருங்கிணைந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய தோழர்களே, ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகமே சம்பிக்க மலகும், நாம் போராட வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நாங்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களாம் ஒருங்கிணைந்து போராடுவோம். நீங்களும் தொடர்ச்சியாக போராட வேண்டும். இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதுவும் தந்தை பெரியார் பிறந்த சமூக நீதி மண்ணிலே, கொங்கு மண்ணிலே நாம் அது ஒரு புரட்சியை விதைக்க வேண்டும். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த மாநாடு. வரலாறு தெரியாத சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல வரலாறுகளை, இந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையிலே நாம் உருவாக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வேற்றுக்கொன்று சமூகத்தினுடைய தோழர்களை, இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன். சமூகத்தினுடைய வல்வில் ஓரி கண்ணப்ப நாயனார் சமூகத்துக்காக எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்க, இவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டிலே நாம் வைத்திருக்கிறோமா? இவருடைய வரலாறுகளை படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்பதெல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டும். எங்கேயோ ஒரு பிரச்சனை, யாருக்கோ ஒரு பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கிறது தவறு. இன்றைக்கு திருப்பூரிலே ஒரு வேட்டுக்கொன்றுக்கு பிரச்சனை என்று சொன்னால் ஈரோட்டில் இருக்கிறவர்கள் போராட வேண்டும்.
ஈரோட்டில் இருக்கிறவர்கள் பிரச்சனை என்றால் கரூர் இருக்கிறவர்கள் போராட வேண்டும். ஆனால் சமூகத்தின் நம்ம சமூகத்தினுடைய உங்கள் வேட்டுக்கொன்று சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லவில்லை, எங்கள் சமூகத்திலும் அருந்ததி சமூகத்திலும் இதே நிலைமைதான். இன்றைக்கு சமூகங்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது காரணம் இதே போன்ற திராவிட கட்சிகள் நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறதனுடைய விளைவுதான். ஆகவே இன்றைக்கு ராஜ்கொன்ற அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால்தான் நமது கோரிக்கையிலே அங்கே குரல் கொடுப்பார். இதே அண்ணா அதிமுகவிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியாது, வேட்டுக்கொன்றனுடைய பிரச்சனையை பேச மாட்டார்கள். வேட்டுக்கொன்று சமுதாயத்தை சேர்ந்தவரே அண்ணா திமுகவில் சட்டமன்ற உறுப்பினரானாலும் சரி திமுகவில் ஆனாலும் சரி உங்கள் பிரச்சனையை அங்கே பேச மாட்டார்கள். அந்த கட்சி தலைமை என்ன சொல்கிறோம் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் ராஜ்கவுண்டர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் சரி சட்டமன்றத்துக்கு சென்றாலும் சரி உங்களுடைய குரல் அங்கே எதிரொலிக்கும், உங்களுக்காக போராடுவார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார், தான் பெற்ற கல்வி தான் பெற்ற செல்வம் இச்சமூகத்துக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் இச்சமூகத்தினுடைய முதல் சாபக்கேடு நீதான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஏதோ நாம் ஒரு மாநாடை தலைவர் அவர்கள் நடத்தினார்கள், ஒன்று சேர்ந்தோம் பிரிந்தோம் என்று இல்லாமல் இதனுடைய மக்கள் மத்தியிலே இதனை நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாம் எதிர்த்து சொல்ல வேண்டும். இதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு விவசாயிகளையும் நெசவாளர்களையும் ஏழை எளிய மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கின்ற செயலாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய திட்டங்களை நீட் தேர்வு, குலக்கல்வி திட்டம், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளுமே இன்றைக்கு அரசு பாஜக அரசு எதிராகத்தான் செயல் மக்களுடைய மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதனை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலிலே பாஜகவை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். அவருடைய கொள்கைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரி போன்ற அமைப்புகள் இன்றைக்கு ஏதோ 10 ஆண்டுகள் என்ன சாதனை செய்திருக்கிறார் என்று கேட்டால், ஒரு 100 கோடி ரூபாய் செலவு செய்து ராமர் கோயில் திறந்திருக்கிறோம், ஹரிராமா ஹரிராஜா என்று ராமராஜ்யம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உணவுக்கு வழியெல்லாம் விவசாயிகள் ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார், ஒரு விவசாயி சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பஞ்சாபிலே கடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது அங்கே சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடி அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து திருப்பி அனுப்பிப்பட்டு என்பது வரலாறு. இன்றைக்கு ஒரு தன்னுடைய சொந்த நாட்டிலே ஒரு பிரதமர் நாட்டுக்குள்ளே சென்று திரும்பியதாக வரலாறு எங்குமே கிடையாது. இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆகவே பாஜக அரசு இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். அதற்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், ராஜ்கன்றோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்தி இந்த மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு எழுச்சியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்திருக்கின்ற கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவின் சார்பாக சிரம் சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய மாவீரன் பொல்லான் பேரவை தலைவர் வடிவேல் ராமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது கொங்கு தளபதியார் கே எஸ் ராஜ்கண்டர் அவர்கள் வடிவேல் ராமன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு கேடயம் வழங்குவார். வெளியில இருக்கவங்கெல்லாம் அப்படியே உள்ள வந்து உட்காருங்க. கிரவுண்ட்ல வள்ளிக்கும்பி கிரவுண்ட்ல இருக்கவங்களாம் அப்படியே உள்ள வாங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் பேசா சிறுத்தை வள்ளுவன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்.
கொங்கு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நல சங்கத்தினுடைய தமிழ்நாடு மற்றும் புதிய திராவிட கழகத்தினுடைய கட்சியும் இணைந்து 5வது மாநில மாநாட்டினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவெள்ளியாக திளங்கக்கூடிய கொங்கு நாட்டின் அரசியல் விடிவெள்ளி மரியாதைக்குரிய தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பி முத்துமணி அவர்களே, கீதா வேலு சைதம் அவர்களே, சாமி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை மதுவிலக்கு ஆயத்து தீவு அமைச்சர் அண்ணன் சு முத்துச்சாமி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப்பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களே, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களே, வனத்துறை அமைச்சர் அண்ணன் டாக்டர் எம் மதிவேந்தன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் நல்லசிவம் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் எஸ் எம் மதுரா செந்தில் அவர்களே, மாநில இளைஞர் அணியுடைய துணை செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கே இ பிரகாஷ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ்நாடு முத்திரையர் சங்கத்தினுடைய மாநில இளைஞர் அணி தலைவர் ஆர் வி பரதன் அவர்களே, மாவீரன் பொல்லான் பேரவையினுடைய தலைவர் வடிவேல் ராமன் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற சமுதாயத்தினுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக கொங்கு மண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே அனைத்து சமுதாய மக்களையும் உட்கார வைத்து, அனைத்து சமூக தலைவர்களையும் உட்கார வைத்து, நம்முடைய புதிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குகிறார். ஏற்ற தாழ்வுகளை தகர்த்தெறிந்து அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றுபடுத்துவோம், ஒன்றுபடுத்தி புதிய திராவிட கழகத்திலே அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களையும் உட்கார வைத்து சமூக நீதிக்காக நாம் குரல் கொடுப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே நாம் கூட்டணியிலே இந்திய கூட்டணியிலே அங்கம் வைப்போம், அந்த வருகின்ற 24 நாடாளுமன்ற தேர்தலே பாசிச மோடியினுடைய அரசை வீட்டுக்கு துரத்தி அடிப்போம், ஏழை எளிய மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற இந்த மோடியினுடைய அரசை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று இன்றைக்கு இந்திய கூட்டணியில் நம்முடைய ராஜ் கவுண்டர் அவர்கள் இங்கே அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒன்றை மட்டும் ஒரு சுருக்கமாக சொல்லி, ஏனென்றால் நேரங்கள் அதிகமில்லை, ஒரு சுருக்கமாக என்னுடைய 2 கருத்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மேற்கு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டங்களிலே பங்கெடுத்திருக்கின்றோம். அதுபோக பெரியார் அம்பேத்கருடைய இயக்கங்களே தலித் அமைப்புகளுடைய கூட்டங்களிலே பங்கெடுத்திருக்கின்றோம். ஆனால் முதலாக புதிய திராவிட கழகத்தினுடைய நம்முடைய ராஜ் கவுண்டருடைய அவருடைய அழைப்பை ஏற்று முதலாக இந்த மாநாட்டிலே பங்கெடுக்கின்ற வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் புதிய திராவிட கழகத்துக்குமான முதல் கட்டமான பாலமாக இருக்கும்.
ஏனென்றால் மேற்கு மண்டலத்திலே அவர் எனக்கு முன்னால் சொல்லியவர்கள் போல மேற்கு மண்டலத்தில் மாவட்டத்திலே அவர் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும், சட்டமன்றத்திலே அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். அப்போதுதான் புதிய திராவிடர் கழகத்திலும் கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டருடைய கோரிக்கையான 24 கோரிக்கைகள் இங்கே இருக்கின்றது, அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக வெல்வார். ஆகவே இந்த மத்தியிலே ஒன்றிய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியினுடைய அரசை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே வீற்றடைய வேண்டும். 2024 நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலிலே மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக நாம் செயல்பட்டு நாம் வெற்றி காண்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுடைய இந்த கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டருடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் 24 கோரிக்கைகள் தீர்மானங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். புதிய திராவிட கழகத்தினுடைய இந்த கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இரண்டாம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாழும் அம்பேத்கருடைய தலைவர் அவர்கள் அவருடைய சார்பாக இந்த மாநாடு வெற்றி பெற்றதுக்காக அவருடைய சார்பிலே நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் உயர்திரு சிறுத்தை வள்ளுவன் அன்னார் அவர்களுக்கு கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு கேடை வழங்குவார். விடுதலை சிறுத்தை கட்சியின் ஈரோடு மேற்கு மாவட்ட பொருளாளர் வி. விஜயபாலன் அன்னார் அவர்கள் கொங்கு தளபதியார் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் உயர் திரு சிறுத்தை வள்ளுவன் அன்னார் அவர்கள் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அடுத்தபடியாக அப்பிச்சுமார் மடத்தின் மடாதிபதி திருமதி கீதா வேலாயுதசாமி அவர்களுக்கு கொங்கு தளபதியார் கே.எஸ். ராஜ்கொண்டர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு கேடயம் வழங்கி கௌரவிப்பார். அடுத்தபடியாக அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் கொங்கு மண்டலத்தின் ஆதிக்க அரசியலை அடியோடு வேறறுக்க தனது 23 வயதிலே அடியெடுத்து வைத்து களமாடி கொண்டிருக்கும் எங்கள் இளைஞர் பட்டாளத்தின் இதய தளபதி கொங்கு மண்டலத்திலே ஒரு புரட்சி நாயகன் இந்த பல்வேறு தடைகளை தடையுடைத்து படை நடத்தும் எங்கள் மாவீரன் கொங்கு நாட்டின் அரசியல் விடுவெள்ளி தமிழ்நாடு சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்களை எழுச்சியுரையாற்ற வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். யாருக்கும் தலை வழங்கா தலையூர் காளையின் வாரிசுகளே, கொடிவேரி அணை கட்டிய கொங்கால் வாளின் வாரிசுகளே, கொங்கு நாட்டின் சக்கரவர்த்தி தலையூர் காளையின் வாரிசுகளே, வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு. வெட்டுவ கவுண்டர் தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா, வெட்டுவ கவுண்டர் தங்கமடா, வீரத்தை உலகிற்கே சொல்லி தம்பம் நாங்களடா, வீரத்தை உலகிற்கே சொல்லி தம்பம் நாங்களடா.
கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் கண்ணதாசன் கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும் வேட்டுவரின் இனம் தெளிக்க நிழல் கூட போராடும் நம் வேட்டுவரின் இனம் தெளிக்க நிழல் கூட போராடும் அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா ஈசனுக்கு கண் கொடுத்தோம் முருகனுக்கு பெண் கொடுத்தோம் ஈசனுக்கு கண் கொடுத்தோம் எல்லாம் வல்ல நம் தலையூர் காளியோட ஆசையோட இந்த மாநாடு தான் கொங்கு நாட்டோட சமுநிதி மாநாடு இந்த மாநாடு தான் கொங்கு நாட்டோட எழுச்சி மாநாடு இந்த மாநாடு தான் ஒட்டுமொத்த சமுதாய மக்களோட மாநாடு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வைப்போம் என்று சூளுரித்து வந்துள்ள வேட்டு கொண்டர் வேங்கைகளே இனி வரும் காலம் நம்மளுக்கான காலம் வேட்டு கவுண்டர்களை தவிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இளைஞர்களே நீ எத்தனை தடவை ஓட்டாலும் சரி தடைகளை தவிடுபோடி ஆக்குவோம் என்று என்னோட ஸ்கோர் கொடுத்து இங்கு ஒத்துழைப்பாக வந்துள்ள என் இனமான சொந்தங்களே வேட்டு கொன்ற வேங்கைகளே இந்த ஒற்றுமை போதும் நாம் எதை வேண்டாலும் சாதிக்கலாம் இந்த மாநாடு நடத்துவதற்கு நமக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து மிகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாநாடு நடக்குதுன்னா அது மாண்புமிகு தமிழக முதல்வரோட நேரடி கவனத்தில் தான் நடக்குது மாண்புமிகு சின்னவரோட ஆசையோடு தான் நடக்குது எத்தனையோ தடைகள் இருக்கலாம் அதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியல இந்த தடை ஆன உடனேயே நமக்கு வந்து இந்த தடைகளை தவிர்த்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும் மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த இதுக்கு முன்னாடி நமக்கு உரையாற்றிய மாண்புமிகு இந்த வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை துவக்கி வச்ச மாண்புமிகு முத்துசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நம்ம குத்துவேலக்கு ஏற்று துவக்கி வச்சுள்ள அன்பு அண்ணன் நாமக்கல் மாவட்டத்தோட அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அதேபோல மதுரா செந்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏனைய அமைச்சர் பெருமக்கள் வரிசையர்கள் அண்ணன் மாநிலவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் முத்துசாமி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் என்னுடைய வாரியத்தோட தலைவர் அண்ணன் ராஜகாப்பன் அவர்கள் என் அருமை சகோதரர் எங்கிருந்தாலும் சரி உனக்கு உன்னோட ஆசை இருக்கும் நான் கூட இருப்புன்னு சொல்லியிருக்கிற என் அன்பு சகோதரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லைன்னா நாம தீராவிட முன்னேற்ற காலத்திற்கு வந்திருக்கவே மாட்டோம் ஏன்னா வீடு தேடி வந்து நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றி கனி பறிப்பதற்கு நம்ம அயராட பாடுபட்டோம் இன்னைக்கு பாடுபட்டு இருக்கிறோம் அதே போல இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்ட இளநணி துணை செயலாளர் அன்பன் மாமா பிரகாஷ் அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் அதே போல இந்த சமூகநிதி மாநாட்டில் இதுதான் சமூகநிதி மாநாடுன்னு சொல்லி நமக்கு வந்து நமக்கு மேடையில் வச்சிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் விடுதலை கழக கட்சியோட தலைவர் நிறுவன தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் மாவீரன் பொள்ளாட்பேரையோட தலைவர் வடிவேல் ராமன் அவர்களுக்கும் பாபு விபத்துநாதன் அதாவது செட்டியார் குல தலைவர் அவர்களுக்கும் என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு அண்ணன் ஆர் வி பரதன் அவர்களுக்கும் முதலியார் சமுதாயத்தோட தலைவர் கே பி கே செல்வராஜன் அவர்களுக்கும் நாடார் சமுதாயத்தின் இளைஞர் போர்வால் சதா நாடார் அவர்களுக்கும் இமானுவேல் நாடார் அவர்களுக்கும் வண்ணார் சமுதாயத்தோட தலைவர் மணிபாபா அவர்களுக்கும் எனக்கு முன்று உரையாற்றியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறுத்தை வளவன் அதே போல அன்பு சகோதரர் விஜயபாலன் அவர்களுக்கும் உணாளா நாடாரின் மறுபுறமாயில் உள்ள அன்பு சகோதரர் அன்பு தோழர் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கும் என்று அன்பு தன்பி என்ன அடிக்கடி சொல்லுவார் நம்ம தங்க தமிழ்ச்சோழன் அவர்களுக்கும்
இந்த கொங்கு மட்டத்தை நாங்க தான் ஆட்சி செஞ்சோம்னு சொல்ல சொல்லுற இன்னும் 1000 ஏக்கர் இடம் கொண்ட மடாதிபதி அக்கா கீதா வேலாயசாமி அவர்களுக்கும் என் உயிரிலும் மேலான இனமான சொந்தங்கள் அனைவர்களுக்கும் என் போர்படை தளபதி அனைவர்களுக்கும் நான் எதை சொல்லி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வெற்றி மாநாடு, வெற்றி மாநாடு, வெற்றி மாநாடு. ஏதோ ஒரு ஓரத்தில் கற்கள் படுத்துற மாநாடு ஓட்டிருப்போம். அதையெல்லாம் தடுக்கிற தடுக்கிற சொல்லிட்டு எனது மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில மாலை போட சரி மாநாடு போட வச்ச என்ன எதிரியா நினைச்ச அன்பு சொந்தங்களே உங்களுக்கு நன்றி. சும்மா இருந்த சங்கம் ஊடிக்கு எடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எங்களை வந்து நீங்க வந்து சீண்டிட்டீங்க. நான் யாரையும் இங்க வந்து நான் எதிரியா நினைச்சதே இல்லை. ஏன்னா நமக்கு எதிரியா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தகுதி வேணும். அந்த தகுதி இங்க யாருக்கும் கிடையாது. என்ன நமக்கு எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இங்க யாருக்கும் கிடையாது. அன்பு சொந்தங்களே, இந்த மாநாடு ஒரு எழுச்சி மாநாடாக நடவேதற்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். நீங்க இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு எனது நான் எப்பவுமே சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஜென்மம் இந்த வேட்டு கொன்ற சமுதாயத்திற்கு இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாம் வந்து பாடுபடணும். இந்த வாய்ப்பு எனக்கு இந்த இறைவன் படைச்சிருக்கான். இத்தனை சமுதாய தலைவர்களை வச்சு ஒரு மாநாடு இந்த கொங்கு மண்டலத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே கிடையாது. இந்த மாநாடு தான் சரித்திர மாநாடு. செட்டியாறு முதலியாறு வண்ணாறு அருந்து பறையர் வரைக்கும் வண்ணாறு வரைக்கும் நாடாறு வரைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒன்றிணைச்சிருக்கே இதுதான் சரித்திர மாநாடு. நம்மை வெல்ல எவனாலும் முடியாது. நாம் ஒன்றிணைந்தால் இந்த தமிழ்நாடு தாங்காது. இன்னைக்கு வந்து இந்த மாநாடு நடக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த நன்னேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு சின்னவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதையும் தாண்டி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே 2 நாள் அரசியலாக கொண்டாட ஒரே ஒரு சாதினா அது வேட்டு கொண்ட சமுதாயம் தான். வள்ளல் வல்விலோரிக்கு மட்டும்தான் 2 நாட்கள். 1975 முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து தன்னோட பொன் கரங்களால் திறப்புலா செய்து வச்சு 17 ஆடி 18 இரு தினங்கள் அரசு விழாத்து இன்னைக்கு வரை நடைபெற்று இருக்கு. அரசு விழா 2 நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் வள்ளல் வல்விலோரி தான். ஏன் இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலத்துல சிலையின் திறப்புலா பண்ணா சிலையின் திறப்புலா செஞ்ச முதல் மன்னர் அரசு விழா கொண்டாட மன்னனா அந்த பெருமை வேட்டு கவுண்டர் வீரமிகு வேட்டு கவுண்டருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எவனுக்கும் கிடையாது. நாமெல்லாம் வரைஞ்ச மன்னுக்கு சொந்தக்காரன் கிடையாது. வாழ்ந்து வாழ வச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீரமிகு வேட்டு கவுண்டர் சமுதாயத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். வரலாறுனா நாங்க தான், வருங்காலம் நாங்க தான். நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஈரோடு மாவட்டத்தை சொல்ற, ஈரோடு மாவட்டத்தில் கொடிவேர் என்னுடைய கொங்காலுவன் செம்ப வேட்டுவன். நாமக்கல் பக்கத்து மாவட்டம் நாமக்கல் சொல்ற அல்லால இளையநாயகர் வீரமிகு வேட்டு கொண்டார். காவிரிலே தடுப்பணை கட்டினது அல்லால இளையநாயகர் வேட்டு கொண்டார் சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாவட்டத்தில் கொல்லிமலையை கடையேழு வள்ளல் ஒருத்தர் அவர் வேட்டு கொண்ட சமுதாய சார் வள்ளல் வல்லியலூர் தான். முதலாம் நூற்றாண்டு மாமன்னர் எத்தனை நூற்றாடு நேத்தோ முந்தானேத்தோ பிறந்த மன்னர்லாம் கிடையாது. உங்க கதையில ஹிஸ்டரியிலே கிடையாது. இந்த வேட்டுக்குட சமுதாய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? போய் தேடி பாருங்க, கன்னிவரம் லைப்ரரி தேடி பாருங்க. அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரில வேட்டு வரிகள் இருக்கு. இவ்வளவு வரலாறு யாருக்கா இருக்கா? வரலாற்றுக்கு சொந்தக்கார நாங்கள். இன்னைக்கு ஏதோ எங்களுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களும் எங்க சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாரிய தலைவர்களும் எங்க சமுதாயத்தை சேர்ந்திருக்க யாருக்குமே வந்து ஒரு நீ வெறுங்காலம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஏமாந்த பொழு பொழைச்சம் காட்டிதா இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு அரசியல பெரிய பங்களிப்பு எடுக்க முடியல, இல்லை எடுக்க முடியல. வருவாண்டா வேண்டுவங்க உண்ட மறுபடியும் அம்ம வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும்.
உண்மைதா கட்டாயம். இந்த பாட்டு பாடினது உண்மைதா வருவாண்டா வேண்டுகொண்ட மறுபடியும் அவ வரும்போது வருவாண்டா வேண்டுவக்க உண்ட மறுபடியும் அம்ம வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். வருவாண்டா வேண்டுவக உண்ட மறுபடியும் அவ வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். வருவாண்டா வேண்டுவக உண்ட மறுபடியும் அவ வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். ஐயம் இருந்தா விட்டு தள்ளடா எங்க வேண்டுவக உண்ட படையினிலே வந்து சேரடா. இங்கு நாம் எதுக்கு மாநாடு போட்டுக்கிறோம்? இந்த மாநாடு போட்டா இந்த கொங்கு மண்டலத்தில் என்ன அதிர்வு ஏற்படுங்கிறத நிறைய பேர் பாவ கண்ணு முழிச்சு ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு டிவியில் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நாங்கள் எந்த சாதிக்கோ எந்த அமைப்பினருக்கோ எதிரானவர் அல்ல. நீங்கள் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கள் வரலாறு அதை தான் சொல்லி தந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் ஒரு விஷயத்த மட்டும் இங்கே ஆணித்தரமாக சொல்லியே ஆகணும். மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர் வந்து பாட்னால் போய் ஒரு கருத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்தியாவின் பொது எதிரி பிஜேபி என்றார். இந்தியாவின் பொது எதிரி பிஜேபி என்றார். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி பெருசாக வந்துடாது, அதனால் பிஜேபி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிமுக பற்றி பேச வேண்டிய காலம் சூழல் இருக்கு. பேசணுமா வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு அதிமுக தான் ஜாதி கட்சியை தேர்ந்துட்டு இருக்கு. அதாவது துரோகத்தின் உச்சம் என்றால் அது எடப்பாடி. ஏமாத்துறது எப்படி இருக்கு தெரியும்னா, அது எடப்பாடி பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியை வீட்டுக்கு போக வேண்டிய காலம் இந்த காலம். அதுக்கு பிள்ளையார் சொல்லிதான் இந்த மாநாடு. கொங்கு மண்டலத்தில் சமூக நீதி இருக்குதா? இருக்குதான்னு கேட்டா, சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். மாண்புமிகு சமய சமூக நீதி காவலர் தமிழக முதல்வர் அவர் வந்து நிலைநாட்டுவார் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை போட்டுக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்கிறோம். நாம் 4 வருஷம் பார்த்துருக்குறோம், 4 வருஷம் கடந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணார்? தங்கமணி வேலுமணி இந்த மணிகளை வச்சுக்கிட்டு நாடு முழுக்க கொள்ளையடிச்சார். கொள்ளையடிக்கிறத தவிர வேற எதுவும் செய்யல. மக்களுக்கு ஏதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியாரா? கிடையவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனா சரிப்பா, நீ சமுதாய விவசாய சமுதாயம் தான் சொல்ற, உங்க சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிறியா? கரும்பு விலை ஏத்திருக்கிறியா? மஞ்சள் விலை ஏத்திருக்கிறியா? இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணிருக்கிறியா? கிடையவே கிடையாது. எடப்பாடி அன்கோ மணி அன்கோ வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? விவசாய கடை வாங்குற சொல்லிட்டு தங்கன்னு சொல்லிட்டு கவரிங் நகை கொண்டே வச்சு வச்சு கூட்டம் கூட்டமா கொள்ளையடிச்சாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இந்த மேடையில் இருந்து கேட்டுக்கிற அந்த நிறைய கவரிங் நகை வச்சிருக்காங்க, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவையெல்லாம் செயலுக்கு அனுப்பணும்னு அன்போடு கேட்டுக்கிற. எடப்பாடி பழனிசாமிக்கு மேல தலைக்கு மேல கத்தி இருக்குது. கொடைநாடு கொள்ளை வழக்கு என்னைக்கு இருந்தாலும் வரும். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, பிஜேபி கால் உளுந்து அதிமுக கட்சியை கைப்பற்றினாங்க. எப்படி? பிஜேபி காலில் இருந்து அதிமுக கட்சியை கைப்பற்றாங்க. ஒரு 2000 உறுப்பினருக்கு பணம் கொடுத்து, 2000 உறுப்பினருக்கு பணம் கொடுத்து இதுதான் அதிமுகன்னு சொல்றாங்க. எப்படி அதிமுகங்கிறது? இப்போ இருக்கிற கட்சி அதிமுக சொல்லுங்க. இல்லை நாங்கள் இப்போ திராவிட முன்னேற்றத்தில் கூட்டணி வலுவாக இருக்குது, பழைய அதிமுக இருந்தாலும் ஜெயிச்சிருவோம், அதை பற்றியெல்லாம் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிற அதிமுக ஏதோ ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கீங்களா? உள்ளாட்சியில் ஜெயிச்சிருக்கீங்களா? எந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறீங்க? இனி வர எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா உங்களால? இங்க இருக்கிற ஒரு தலைவர் யாராவது ஓட்டு போட சொல்லுவாங்களா? ஒரு சமுதாய தலைவர் வந்து அதிமுக ஓட்டு போட சொல்லுவாங்களா? ஒரு ஆளு ஓட்டு போட மாட்டாங்க. என்ன காரணம் கேளுங்க. அனைத்தும் பொய், எல்லாம் பொய். நீ வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு நாம 4 வருஷம் பார்த்துருக்குறோம். நமக்கு தான் கோயில் முப்பாடு இருக்குது, நமக்கு தான் முதல்வரும் இருக்குது, செட்டியாருக்கு முதலியாருக்கு வண்டா இருக்கு அருந்தியாருக்கு எல்லாத்துக்கும் முப்பாடு இருக்குது.
ஆனா அதிமுக ஆட்சி வந்தா அரங்காவல குழு தலைவர் அவன்தான் இருப்பான். எப்படி அந்த கோயிலுக்கு முப்பாடு இருக்காது, முதல்வர் இருக்காது, ஆனா அரங்காவல குழு தலைவர் சொல்லி அவன் சொல்றதா அந்த கோயில் நடக்கு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று இந்த விஷயத்தில் இந்த மேடையில் பேசி ஆகணும், நானும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அதாவது எடப்பாடி பழனிசாமியோட வேலை என்னன்னா, ஒரு பத்து பேர்த்த வச்சு ஆளுக்கு ஒரு சங்கி சாதி சங்கம் ஆரம்பிச்ச சொல்லிடுது. எப்படி ஆளுக்கு ஒரு சாதி சங்கம் ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் மாநாடு போட சொல்லி கோடி கோடியாக பணம் கொடுக்குறது. எதுக்கு பணம் கொடுக்குறான்? இவ மாநாடு போட்டுக்கிட்டே இருந்தா தான் இவிதா கொங்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி கொங்கு மண்டலத்தில் இவிதா பெரிய தீர்மானிக்கூடிய சக்தி அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே அவங்க மாநாடு ஓடுறது. எப்படி மாநாடு போட சொல்லி இதா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அந்த மேக்கப் வச்சுக்கிட்டு அதிமுகலையும் சரி பிஜேபியிலையும் சரி காங்கிரஸ்லையும் சரி எல்லா கட்சியிலையும் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். இந்த நிலைமை மாறணுமா மாறக்கூடாதா? மாறணுமா மாறக்கூடாதா? சரி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க எத்தனை சமுதாய தலைவர் இருக்காங்க சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ இல்லைங்க, சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆள் இல்லைங்க, நாங்கள் இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லி நம்மளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையா பொய்யா? ஏண்டா நீங்க தான் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கடா சாதி கட்சி சொல்லு? நான் கேட்கறேன், நியாயமா நியாயமில்லையா? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, கால் உளுந்து அப்படி இந்த சேர்ல பூந்து 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 போய் கால் உளுந்து குப்புறப்படுத்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எப்படியோ முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு சாதி சங்கம் சொல்லுங்க பாக்கலாம். கொங்கு வேலை நான் தப்பா சொல்லல, அவை சமுதாயத்தில் எத்தனையோ அரசியல் சாரா கட்சி படிகள் நிறைய இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க. இந்த இடத்த நம்ம போய் கேட்கும்போது படைத்தலை அந்த குலத்தை சார்ந்தவங்க தான் எனக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செஞ்சு இந்த அவையில் இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சமுதாயத்தை சார்ந்த சமுதாய எங்களுக்கு சேர்ந்த கோயில். என் வேட்டு கொண்டலுக்கு இந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நம். இந்த கோயிலில் நமக்கு உரிமை இருக்குது, இங்கே இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கு மண் இருக்கு உரிமை இருக்குது. நாமெல்லாம் அண்ணன் தம்பியாக பழகிற இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து இதை அரசியல்படுத்துகிறோம். எப்படி எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியல்படுத்துகிறாருன்னா, ஜாதி சங்கங்களை ஊக்குவிச்சு, அதாவது நீ தமிழக முதல்வர் நீங்க பார்க்கலாம், அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போது கூட ஒரு நாடு நாடா நாடு நாடா போய் தமிழ்நாட்டை வளப்படுத்துறதுக்கோசம் நலத்திட்ட உதவிகளை, அதாவது சொல்லப்போனா இன்னைக்கு தொழில் முதலாளர்களை கூட்டியாராங்க, நலத்திட்ட உதவிகளை செய்கிறாங்க, விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் இல்லைன்னா கூட இங்கே விவசாயிகளுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அணுதணும்னு நினைக்கிறார். இளநிலை செயலாளர் அண்ணன் உதயநிதி பார்த்தீங்கன்னா 24 பை ரோடு அரசியல்வாதி யாரும் பை ரோடு போய் பார்த்துருப்போம், நல்லா பை ரோடில் தான் இருக்கேன். எனக்கு குடும்பம்னே பார்த்தீங்கன்னா கார் தான், ஃபார்ச்சுனர் தான், ஒரு 3.5 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறேன். இது அதாவது என் வயசுக்கு நான் வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். 15 லட்சம் கிலோமீட்டர் 15 லட்சம் கிலோமீட்டர் தம்பி சொல்கிற மாதிரி இந்த வேட்டு இனத்துக்காக குறிப்பாக சொல்லப்போன இந்த கொங்கு மடத்தில் உள்ள அத்தனை சமுதாயத்துக்காக இந்த புதிய திராவிட கழகம் எதுக்கு ஆரம்பித்தோம்? கொங்கு நாடு வேட்டு கொண்டாச்சு எதுக்கு ஆரம்பித்தோம்னா, வேட்டு கொண்டல் உரிமைகளும் மீக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். புதிய திராவிட கழகம் ஆரம்பித்தோம் கொங்கு மாவட்டத்தில் நம்மள மாதிரி இருக்கிற எல்லா சமுதாய மக்களும். புதிய திராவிடத்தில் கொள்கை என்ன? அரசியலே புறக்கணிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும்னு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். எங்கள் கட்சியில் நம்ம கட்சியில் செட்டியார் இருக்காங்க, முதலியார் இருக்கா, ஈரோடு மாவட்ட பொருளாளர் யார்? ஒரு முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர். மாநில கொள்கை செயலாளர் யார்? அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவர். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கு நம்ம இன்னைக்கு. இப்படி எல்லா சமுதாயத்தின் இன்னைக்கு இந்த எல்லா இத்தனை சமுதாய தலைவர்கள் கூடிய அதை மாநாடு போடணும். கொங்கு மண்டலத்தில் சமூக நீதி மீட்கப்பட வேண்டும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது பெரியமா பெரியார் சொல்கிற நாமோ, பெரியார் எம்எல்ஏ ஆகலை, மந்திரி ஆகலை, முதலமைச்சர் ஆகலை, ஆனால் பெரியாரை தவிர்த்து இன்றைக்கு யாராவது அரசியல் பேச முடியுமா? முடியாது. நான் அதை தான் சொல்கிறேன், அன்னைக்கு பெரியார் செஞ்ச விஷயம் என்ன? ஆதிக்கு சாத்தியான ஐயரை விரட்டி அடித்தார். அப்படி அப்படி ஒரு சூழல் இந்த ஈரோடு மண்ணிலே துவங்கினார் பெரியார் என்ற பேர் எகித்த பெரியார். அவர் சாகும் வரை அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார். அந்த குச்சிக்கு இன்னைக்கு பவர் இருக்கு. பெரியார் குச்சி கண்டா எல்லாம் ஓடி ஒண்டிடுவானு, இன்னைக்கு ஓடிட்டு தான் இருக்காரு. அந்த பயத்தை நம்ம உருவாக்கணும். நான் ஒரு சமுதாயத்துக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே புதிய திராவிட கழகம் போய் நிற்கும். ராஜ் கவுண்டரின் தம்பிகள் மாப்பிள்ளைகள் போய் நிற்பார்கள். இத்தனை சமுதாய தலைவர்களும் நாங்கள் ஒன்றா இருப்போம். நாம் ஒன்றா இருந்தால் நம்மளை எவனாலும் அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. அதிமுக செல்லூர் ராஜா பார்த்து கேட்டுக்கிறேன், ஆர்பி உதயகுமார் அவர்களை பார்த்து கேட்டுக்கிறேன்,
அண்ணன் சி வி சண்முகத்தை பார்த்து கேட்டுக்கிற, நான் என்ன சொல்றது நல்லா கேட்டுங்க. அண்ணா திமுக வேட்டுக்கொண்டரும் கேட்டுங்க, அண்ணா திமுக செட்டியாரும் கேட்டுங்க, அண்ணா திமுக மொழியாரும் கேட்டுங்க, அண்ணா திமுக அருந்தியாரும் கேட்டுங்க, அண்ணா திமுக நாடாரும் கேட்டுங்க, எல்லாரும் கேட்டுங்க. என்ன சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு கொங்குமரத்தில் இருக்கிற 60 தொகுதியில் அவை சமுதாயத்தார தலித் தொகுதி தவிர மீது எந்த வேட்பாளரும் அண்ணா திமுக அம்மா இருந்த காலத்தில் இல்லை, ஓபிஎஸ் அண்ணன் இருந்த காலத்தில் இல்லை, அம்மா சின்னம்மா இருந்த காலத்தில் இல்லை. இப்போ இருக்கிற அதிமுக 60 தொகுதியில் தனி தொகுதி தவிர மீது எல்லாமே அவி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? அண்ணா ஆர்பி உதயகுமார் அவர்களே, சி வி சண்முகம் அவர்களே, செல்லூர் ராஜு அவர்களே, நீங்க சொல்றதை கேட்டுங்க. நாளைக்கு உங்க ஊர்ல ஒருத்தர் அவர் சொந்தக்காரர் ஒன்றிய சேர் ஆக்குவார், அவருக்கு சீட்டு தருவார். எப்படி அவருக்கு சீட்டு தருவார்? அது மாதிரி என்ன, ஒரு சீட்டு தானே, ஒரு மாவட்ட சேர் தானே, ஒரு ஒன்றிய சேர் நீங்க நினைப்பீங்க? இப்பவே அவங்க 50 பேர் 40 தொகுதி ஜெயிக்க முடியாது, ஒரு கணக்கு சொல்றேன். இதே போல மாவட்டத்துக்கு ஒரு பேர் 36 மாவட்ட சேர போட்டிருக்காங்க அவங்க, நான் 40 மாவட்ட சேர் கூட வச்சுக்கங்க. மாவட்டத்துக்கு ஒரு ஆளு அவையில சொல்லி 100 பேர் ஜெயிக்க முடியாது, மீண்டும் மீண்டும் சொல்றேன், 100 பேர் அவை ஆளுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் நாளைக்கு வந்து எடப்பாடியின் அன்கோதா நடத்துவாங்க. விழிப்புணர்வாக இருந்து கேளுங்கள், அதிமுகவை சின்னம்மா கையிலையும் ஓபிஎஸ் அவர்களையும் டிடி கையிலையும் நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் அதிமுக எங்களுக்கு எதிரான கட்சியாக நிற்கும், எங்களுக்கு எதிரான கட்சியாக நிற்கும். இப்போ அதிமுகங்கிற கட்சியை அழிஞ்சு போச்சு, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்காது. இருக்காம செய்யலாமா? 40க்கு 40 தோக்கு அடிச்சு வீட்டுக்கு அனுப்பலாமா? எடப்பாடி அடிச்சு ஒடுக்கினா மட்டும்தான். எதுக்கு சொல்ற? அதாவது எடப்பாடி ஏதாவது நல்லா செஞ்சிருக்காரு சிந்திச்சு பார்க்கணும், ஏதாவது செஞ்சிருக்காரா? தான் தன் பதவி, தன் சொத்து, தன் சொந்தம் பந்தங்கள், சொந்தம் பந்தங்கள் எல்லாத்துக்கும் மூலமா இல்லை, அவங்க கூட யாராக இருந்தாங்களோ அவையும் மட்டும்தான். தன் சமூகம் கொங்கு வேளாண் சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணார்? எதுவுமே கிடையாது. நான் கேட்குற கொங்கு வேளாண் சமுதாயத்துக்கு எடப்பாடி செய்த நன்மைகள் என்ன, பட்டியலோட முடியுமா? பட்டியலோட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கொங்கு மக்களுக்கு என்ன பண்ணார்? எதுவும் கிடையாது. கல்லா கட்டுறது மட்டும்தான் வேலை. வரகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ரோடுக்கு 4000 கொடுப்பார், 5000 கொடுப்பார், 10000 கொடுப்பார். எப்போ முடிஞ்ச சொத்தை அவனா கொடுக்குறான், வரம் மறிக்க அவனா கொடுக்குறான். நம்ம பணம், நம்ம வரி பணம், நம்ம வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை வந்து கோடி கோடியா வச்சிருக்கானுங்க, 100,000 கோடி வச்சிருக்கானுங்க. அந்த பணத்தை எல்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க, நீங்களும் தாராளமா வாங்கிக்கிங்க. ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதியாரோட தலைமையில, சின்னவரோட ஆசையில, தலைவரோட கூட்டணியில் நம்மளாம் பயணிக்கணும். 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறக்க அயராது பாடுபட வேண்டும். எனக்கு நம்ம வேட்டுக்கொண்ட சமயத்து புதிய திராவிட கழகத்துக்கு வாரிய உறுப்பினர் பதவி தந்திருக்காங்க, சீர்மரபினர் நல வாரிய உறுப்பினர் எனக்கு பதவி தந்து அழகு பார்த்தவர், மாண்புமிகு தலைவர், மாண்புமிகு சின்னவர். இந்த பொறுப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் வகிக்கிறங்கிறதுக்காக நமக்கு வந்து அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்திருக்கார். வருகின்ற உங்களோட ஆசையில எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், வருகின்ற தேர்தலில் அது நாடாளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனா எந்த எதை வேணா தரலாம். நாங்க அவர்கிட்ட கேட்கல, மாப்பிள்ளைய நாங்க எம்பி சீட்டு வேணும் கேட்கல, சட்டமன்றம் வேணும் கேட்கல, அதிமுகவை ஒளித்தருவதற்கு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் மட்டும்தான் சமூக நீதியை மீட்க முடியும். மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர்கள் மட்டும்தான் சமூக நீதியை மீட்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா, இங்க நடக்கிற ஆட்சி, அதாவது நடந்து முடிந்த ஆட்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குது. என்ன வேணும்னாலும் சரி, உங்கள்ட்ட வந்து நம்ம தொகுதியில் தொகுதியில் வந்து நீங்கள் ஒரு சின்ன பெட்டிஷன் போட்டாலும் இன்னைக்கு உடனடியாக நடவடிக்கிறார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று ஒரு அழகானதை வச்சுட்டு இன்னைக்கு ஏப்ப எதில் எடுத்தாலும் ஒரு பதிவு போட்டிங்கன்னா உடனே அதுக்கு அரசாங்கம் பதில் தெரிவிக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்து அதிமுக அப்படியா? ஒரே சாதி கட்சி அதிமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாவாளவும் வர முடியாது. ஒரு வேலை வந்தால் இந்த கொங்கு மண்டலத்திலே செட்டியாரோ முதலையாரோ வண்ணாரோ தேவரோ வேட்டு கவுண்டரோ முதலையாரோ அருந்ததியரோ பறையர்களோ, அதாவது அவரவர்களுக்கு ஒரு தொழில் இருக்குங்க, எல்லா தொழிலையும் கைப்பற்றுவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரம். இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன வேடிக்கைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. எடப்பாடியின் கொடி ஆட்சியை விரட்ட வேண்டும்,
எடப்பாடியின் கொடியாட்சி இனிமேல் தமிழகத்தில் வரவே கூடாது அப்படின்னு நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு தமிழரோட கரங்களை வை கை கரங்களை வந்து நாம வந்து உயர்த்தி பிடிக்கணும். மாண்புமிகு சின்னவர் அவர்கள் ஆசியோடவும் மாண்புமிகு தமிழர்களோட நல்லாசியோடனும் இன்னைக்கு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு எத்தனை பிரச்சனைங்கிறீங்க? தமிழக அரசுக்கு நல்லா அதாவது சொல்ல போனா நாம நாலு மாநாடு நடத்தி முடிச்சிட்டோம், ஆனா வந்து ஐஎஸ்லயோ உளவு பிரிவுலையோ எதுலையுமே வந்து நாலு மாதம் நடத்த முடிச்சுக்கார் ரெக்கார்டே நாங்கள் பதிவு பண்ணல. என்ன காரணம்? நாம் இப்படி ஒரு சாதி இருக்கிறதே மறைத்து வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது, அதை நாம் உடைத்தறிய வேண்டும். அப்புறம் சொல்லணும், நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதாவது கொங்கு வேளாண் சமுதாயத்தில் இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, பெரியவர் இருக்காங்க, ஒரு சிலர் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு சாய் சங்கம் ஆரம்பிச்சுக்கிட்டு இவர்கள் சுயநலத்திற்காக இவர்கள் பதவிக்கு வர வேண்டும் கல்லா கட்ட வேண்டும் என்பதற்காக இங்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சமுதாய மக்களிடையே பிரச்சனைகளை உருவாக்குது. இவையெல்லாம் உருவாக்கிட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் என்ன வேணாம் ஓட்டி போட்டு நம்ம பையாதுக்கு ஏதாவது பதில் தெரிவிச்சோன்னா அதை மட்டும் எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சிடுறது. இப்போ நம்ம சமுதாயத்தை சார்ந்த யார் எம்எல்ஏ இல்லை, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்ல, மாநிலங்களவை உறுப்பினர்ல, நம்ம போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. நாம் ஏதாவது நானும் ஆசையில் யாரோ ஒருத்தர் சின்ன தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டி நம்ம பேரில் தவறு செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு தனி கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே முன்னேற வேண்டும். இன்னைக்கு வந்து வள்ளி கும்பி நடந்துச்சு, சீரும் சிறப்பும் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் தூக்கி வச்சார்கள், தூக்கி வச்சுட்டு போனார். அவருக்கு இந்த நன்னேரத்தை நன்றி தெரிஞ்சுக்கணும். நாம பாட்டு போடும்போது என்ன போடுறோம்? சத்தியமா சத்தியமா, நான் கலெக்டர் ஆக சத்தியமா, எங்க பெண்கள் கலெக்டர் ஆகும்னு சத்தியம் பண்றாங்க, ஐஏஎஸ் அவர்னு சத்தியம் பண்றாங்க, ஐபிஎஸ் ஆகும்னு சத்தியம் பண்றாங்க. நாங்க வேற எந்த சத்தியமும் நான் ஆட்டி வாங்குறது இல்ல, எங்க பெண்கள்கிட்ட நாங்க வேற எந்த சத்தியமும் நாங்க வாழ்றது இல்ல. நீங்கள் முன்னேறுங்கள், கல்வியிலே முன்னேறுங்கள், பொருளாதாரத்திலே முன்னேறுங்கள், வேலை வாய்ப்பிலே முன்னேறுங்கள், அரசியலில் முன்னேறுங்கன்னு நாங்க சொல்லித்தரோம். வேற எந்த மாற்று அரசியல் சொல்றதுல இங்க எத்தனை தலைவர் இருக்காங்க? நாடார் இருக்காங்க, வண்டியர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, மொழியா இருக்காங்க, அருந்தி இருக்காங்க, வண்ணார் இருக்காங்க, குலால சமுதாய சார்ந்தவர் இருக்காங்க, வீர சைவர் பேரவை இருக்காங்க. எங்காவது வேட்டு கவுண்டர்களுக்கு இவங்களுக்கு எங்காவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு எஃப்ஐஆர் கார்டு பார்க்கலாம் ஒரு இடத்துல. ஆனால் வந்து நம்மளை வந்து ஆனால் நம்மளை எப்படி சொல்றா? வேட்டு கவுண்டர் தீவிரவாத மாதிரி சுற்றி காட்டுவான். வேட்டு கவுண்டர் மாநாடு போட்டா பூகம் வந்துடும், வேட்டு கவுண்டர் மாநாடு போட்டா புயல் வந்துடும், வேட்டு கவுண்டர் மாநாடு போட்டா கொரோனா வந்துடும். எப்போ நாங்கள் என்ன தவறு பண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நான்கு மாநாடு நடத்திருக்க ஏதாவது தவறு வந்திருக்கா? இதுவரை கிடையாது. இன்னும் 400 மாநாடு நடத்துனாலும் எந்த தவறு வராது. ஏன்னா இளைஞர்கள் நாங்கள் சொல்லுபடிக்கு கேட்பாங்க. எங்கள் தாய்மார்கள் இங்கே வந்து இங்கே வந்துருக்காங்களே இன்னைக்கு வேலை ஒட்டி நாங்கள் வந்து 100 ரூபாயா 500 ரூபாயா 10 ரூபாயா கோட்டுறோம் கோழி பிரியாணியாக கூட்டத்தினை கூட்டல. தன்னோட சொந்த பணம் தலைக்கு 1000-2000 செலவு பண்ணி வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். நான் வந்து வண்டி கொடுத்து படம் கொடுத்து கூட்டம் சேர்த்தோம். நான் இந்த 30 ஏக்கரை பத்தாது, 300 ஏக்கர் வேணும், 300 ஏக்கர் வேணும். அந்த காலம் கூடி விரைவில் வரும், அந்த காலம் கூடி விரைவில் வரும். எங்க வேட்டு கொண்டர்கள் நான் பணம் கொடுத்தா கூப்பிடுவாங்க, என்னைக்கே அந்த காலம் வராது. அந்த உணர்வு மிக்கவர்கள் வேட்டு கொண்டார்கள், வேகம் மிக்கவர்கள் வேட்டு கொண்டார்கள், வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள் வேட்டு கொண்டார்கள். இந்த படம் போதுமா கேக்குற டே, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படைக்கே பதி சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஒட்டுமொத்த வேட்டு கொண்டு சமுதாயத்தை படகிறப்பி வந்தால் நன்னு சொல்ற. இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. எப்படி ஓட்டு போட்டு அது மூலமா ஆட்சி அமைக்கிற காலம் வந்துருச்சு. பழைய மாதிரி படையெடுத்து போய் எப்படி பழைய மாதிரி படையெடுத்து போய் ஆட்சி செய்யணும்னா இந்தியா வாட்ட வேணும்னா இந்தியா வாட்ட பரதன் வேட்டு கொண்டவர் சமுதாயத்தை சார்ந்தவன். சும்மா இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு பாரத நாடு கொண்டு சொல்றீங்கல்ல, அந்த பாரத நாட்டுக்கு சொந்தக்கார வேட்டு கவுண்டர் அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சின்னு சொல்றீங்களே,
எந்த அகழ்வாராய்ச்சி வேணும் போய் பண்ணி பாருங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் எந்த மண்டலத்தில் போய் அகழ்வாராய்ச்சி பண்ணாலும் அங்கே வேட்டு கொன்றோட அரசியல், வேட்டு கொன்றோட வரலாறு இல்லாத இடமே கிடையவே கிடையாது. கீழடியில் தோணியில் கீழடியில் தோணி யாரு யாரோட வரலாறு இருந்துச்சு, வேட்டு கொன்றோட வரலாறு இருந்துச்சு. நீ எந்த அடியில் போய் நிலத்தில் மூணு அடி கீழே எங்கே வேட்டினாலும் அங்கே வேட்டு கொன்ற வரலாறு தான் வரும். ஏன்னா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். கொங்கு நாட்டை ஆட்சி செய்த 24 நாட்டை ஆட்சி செய்த தலையூர் காளியின் வாரிசுகள் நாங்கள். தம்பி உங்களை மாதிரி எல்லாம் நாங்கள் போர் வந்தா கூத்துக்கிட்டு செத்து போனதா வரலாறு எந்த யாருக்கும் கிடையாது. எப்படி கூத்துக்கிட்டு செத்து போனா வரலாறு? தமிழ்நாட்டிலே நடுகள் வரலாறு சொல்லுவோம். அந்த நடுகள் வரலாற்றில் நடுகள்னாவே அது வேட்டை கொன்ற சமுதாயத்துக்கு சார்ந்ததான். ஆனால் கொங்கு மண்டலத்தில் ஒரு நடுகள் இருக்கு, கொங்கு மண்டலத்தில் ஒரு நடுகள் இருக்குது. என்ன நடுகள்? வேட்டு கவுண்டர்கிட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாம குத்திக்கிட்டு செத்து போன வரலாறு, அதுக்கு ஒரு நடுகள் இருக்கு. நாம அது மாதிரி மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். நாம சும்மா அல்பு சொல்பெல்லாம் கிடையாது. எங்களை வந்து நீங்க கில்லுக்கீரையா நினைச்சிடாதீங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு உண்மையா இருக்கும், மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையா இருக்கும். இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து எதையும் போய் கேட்டது கிடையாது, எந்த அமைச்சர்ட்டையும் போய் எதையும் கேட்டது கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு வள்ளியூர் வரைக்கும் தான் மணிமண்டம் கேட்டோம். இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கோம், இந்த கோரிக்கையெல்லாம் அன்றைக்கி வச்சுருக்கோம். இருந்த போதிலும் எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்குதுனானா உண்மையாலுமே காணல் நேராகத்தான் இருக்கு. வேட்டுக்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க, மேயர், தமிழ்நாட்டின் முதல் மேயர், தமிழ்நாட்டின் மேயர் அண்ணன் சைதியார், வேட்டுக்குன்ற சமுதாய சேவர். இந்த நன்னேரத்திலே ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், மாநாடு முடிஞ்சதையும் வெற்றி சைதையார் அவர்களுக்கு வந்து இரங்கல் கூட்டமானது வச்சிருக்கோம். நான் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிடம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்திட்டு போங்க. அண்ணன் வெற்றி துரைசாமி அவர்களின் மௌன இறுதி அஞ்சல் நன்றியுரை முடிச்சிருக்கு. மக்களின் முதல்வராக இருந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நாம வந்து இந்த நேரத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தணும். அன்பு சொந்தங்களே, நாம இன்னைக்கு வந்து வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கொங்கு நாட்டின் சமூக நீதி மாநாடு நடைபெற்றுக் கொண்டுள்ளது. கொங்கு நாட்டின் எழுச்சி மாநாடு நடைபெற்று எழுச்சி மாநாடு எழுச்சி பிராய்லர் கோழி, பிராய்லர் கோழி எழுச்சி கிடையாது, இது நாட்டு கோழி கட்டுச்சேவல் காங்கேயம் காளைகள். வேட்டு கவுண்டர், வேட்டு கவுண்டர்னாவே காங்கேயம் காளை. காங்கேயத்தை பத்தி சொல்லவனு அதை சொல்றக்கு எனக்கு கடம்பட்டுருக்கிற. ஏன்னா நான் காங்கேய நாட்டு பட்டக்கார, பாராண்ட பட்டாளி வம்சோட வம்சாவளினா, பாராண்ட பட்டாளி வம்சத்தின் சொந்தக்காரன். எங்கள்ட்ட நிறைய குலங்கள் இருக்கு, காட்டு வேட்டுவர், கரைய வேட்டுவர், அந்தி வேடுவர், வேம்ப வேட்டுவர், இது மாதிரி வேட்டு கவுண்டர்ல 300-350 குலங்கள் இருக்கு. எங்களோட மக்கள் தொகை குறைவு நிறைய பேர் சொல்லுவானுங்க. அதாவது குலங்களை எண்ணினாலும் வேட்டு கவுண்டர் குலங்களை எல்ல முடியாது அப்படிப்பாங்க. வேட்டு கவுண்டர்களோட குலங்கள் 400 குலங்கள். ஒரு குலத்துக்கு குறைஞ்சு வச்சா 5000 குடும்பம் வச்சுனா கூட 1.5 கோடி பேர் நாம் இருக்கோம். வேடர், மலைவாடர், புண்ணம் வேட்டுக் கொண்டார், பூலு வேட்டுக் கொண்டார், வேட்டைக்காரர், வால்மீகி, முத்தரையர், வளையர் நின்று நம்மளாம் இருக்கோம். இதை இந்த மாநாட்டில் ஒரே கோரிக்கை தான், எங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே பேரில் மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் வந்து வேட்டு கவுண்டர் என்று ஒரே பேரில் சும்மா சான்றிதழ் வரைக்க வேண்டும் சொல்லி இந்த அன்றாட நேரத்தில் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம். 4 மணிக்கு ஆரம்பிச்சு இந்த மாநாடு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் நிறைய ஏழை தலைவர்களை பேச வேண்டியது இருக்குது. இது எல்லாம் பேசி முடிப்பாங்க, பேசி முடிச்சுட்டு நானும் இன்னும் பேசுவேன், உங்கள்ட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒரு மாநாட்டை போட்டு வெற்றி மாநாடு கண்டுட்டோம். இன்னைக்கு நடந்திருக்குது அரசியல் போர். இந்த அரசியல் போர் நாம் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இனி இந்த அரசியலை மீட்டெடுக்க வேண்டும். வேட்டு கொண்டால் அரசியல் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். வேட்டு கொண்டால் ஒருங்கிணைஞ்சு செட்டியாருக்கு நாம தான் போறோன்னு, வண்டி இருக்கு நாம தான் போறோன்னு, முதலியே இருக்க நாம தான் போடணும்னு போறோம்னு, வண்டாருக்கு நாம தான் போடணும்னு, வீர சைவ முன்னேறுகளை பண்டாரத்துக்கு நாம தான் போறோம்னு, எல்லா சமுதாயத்துக்கு நாம தான் போறோம். இவையெல்லாம் நம்மளோட அண்ணன் தம்பிகள், நம்ம போர் படியில தளபதியெல்லாம் இருந்தவர்கள். அவைகளுக்கெல்லாம் நாம வந்து முன்னாடியா இருந்து இனி வருங்காலங்கள் நம்மள பேச்சுக்கு
இந்த ஓட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நாளைக்கு அவன் கலக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நம்மள உண்மையா இருப்போம், உயிரா இருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாலிசி என்னன்னா, என்னோட பாலிசி, இந்த மக்களுக்காக தேவைப்பட்டால் உயிரையும் கொடுப்பேன், தேவைப்பட்டால். அது சொல்ல தேவையில்லை, என் பக்கசம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நான் சொல்ல தேவையில்லை. பார்த்து நடந்துக்க பங்காளே, பார்த்து நடந்துக்க பங்காளே. வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும், வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும். அவ வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும், வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும். அவ வரும்போது என் அன்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் என் ரத்தத்தின் ரத்தமான இந்த வேங்கையில் அனைவர்களுக்கும் நன்னேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா தலைவர்கள் பேசாமல் இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் பேரணி வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டீங்க. 4 மணிக்கு ஆரம்பித்து தான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறேன். கால சூழ்நிலை குறைவாக இருக்குது. இந்த நன்னேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த வேட்டு கொண்ட சமுதாயத்திற்கு நாங்கள் உண்மையாகவும் உயிராகவும் இருந்து இந்த சமூக நிதியை போராட்டி பெற்று தருவோம். நீங்கள் எல்லாரும் போகிறப்ப அது பைபாஸ் ஆலையாக இருக்குன்னு காட்டி அமைதியாகவும் ஆர்ப்பரிப்போட போங்க வேண்டாம்னு சொல்ல, ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை மெதுவாக போகணும். உங்களோட ஒவ்வொருத்தரோட உடலும் உயிரும் இந்த இனத்திற்கு, இந்த சமூகத்திற்கு, கொங்கு நாட்டிலே சமூக நிலைநாட்டுவதற்கு தேவை. அது வேற ஒரு உயிரில் அது என்னோட உயிர், உங்களை எல்லாத்தோட உயிரில் என்னோட உயிர் கலந்துருக்கு. இந்த தாய்மார்களோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ராஜ்கவுண்டர் பிள்ளையாக இருப்பான், சரிங்களா? நீங்கள் எல்லாரும் இந்த சமூகநீதி மாநாட்டிற்கு வந்ததற்கு உங்கள் பொற்பாதங்கள் வேண்டி விரும்பி உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, அரசியல் போரிலே நாம் கால் பதித்து விட்டோம். இந்த அரசியல் போரில் வென்றே தீர வேண்டும். வருகின்ற நாடாளுமன்றத்திலே மாண்புமிகு தமிழர் முதல்வரோட கை இந்தியாவின் எதிர்காலம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் இல்லை, இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் சொன்னால் தமிழ்நாட்டில் முதன்மையான முதலமைச்சர் இல்லை, இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் அது நம்ம தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இளநிலை செயலாளர் வந்து தமிழ்நாட்டுக்கோ திராவிட முன்னேற்றத்துக்கு மட்டும் இளநிலை செயலர் கிடையாது, இந்தியாவின் வருங்காலம். இன்னும் சொல்ல போனா கட்டாயம் அவர் வந்து பாரத பிரதமர் பொறுப்பேற்பார். அந்த பொறுப்பேதற்கு நம்ம புதிய திராவிட கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஒட்டுமொத்த வேட்டு கொண்டாட சமுதாய மக்களுக்கும் போர்ப்பட தளபதிகளுக்கும் என்ற எத்தனையோ வேலையில் கடந்து நமக்கெல்லாம் வந்து உறுதுணை பாடக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் இந்த நன்னேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றிவது நாமாக இருக்க வேண்டும். வீரமிகு வேட்டு கொண்டாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சேர்ந்து கரங்கோற்பம் வாருங்கள், கரங்கோற்பம் வாருங்கள். சமூக நீதி மாநாட்டை புரட்சிகரமாக நடத்திய தலைவர் அவர்களுக்கு